என்னுடைய வார்த்தைக்கு சொல்லுவோம் மார்க்கு பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு ஆகிய வசனங்கள் உங்களுக்கு நினைவுப்படுத்துகிறேன் நாம் இயேசுனுடைய இரண்டாம் வருகையை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் இயேசு எப்படி இந்த பூமிக்கு திரும்ப வரப்போகிறார் நிச்சயம் வருவார் இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற பகுதி வந்து அவருடைய வருகையினுடைய டைமிங்கை குறித்த பகுதி அதாவது அவர் எப்போ வரப்போகிறார் அல்லது அவர் வருகிறதுனுடைய எக்ஸாக்ட் டைமிங்கை நாம் அறிந்து கொள்ள முடியுமா அறிந்து கொள்ள முடியாதா என்பதை பற்றிய பகுதி மற்றும் அதனுடைய விளைவுகளை எடுத்து சொல்லுகிற பகுதி ஏன் இதை சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வசனம் நான் வாசிக்க போகிற ஃபஸ்ட்டு வசனத்தில் ஃபஸ்ட்டு வார்த்தையே இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அதாவது இப்போ வாசிக்க போகிற முப்பத்தி மூணாம் வசனத்துலேருந்து வாசிக்க தொடங்க போகிறேன் அது எப்படி தொடங்குதுன்னா அக்காலத்தை எந்த காலத்தை சொல்லுது ஏசு வருகிற காலத்தை சொல்லுகிறது அதுக்கு கான்டெக்ட்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் முந்தின வசனம் அந்த நாளையோ அந்த நாழிகையோ அப்படின்னு சொல்லுது இயேசுனுடைய அந்த வருகிற நாளை சொல்லுகிறது ஆகவே அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் வாசிப்போம் மார்க்கு பதிமூணு முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவன் அவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் எஜமான் சாயங்காலத்திலோ நடராத்திரியிலையோ சேவல் கோவும் நேரத்திலேயோ காலையிலையோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள் நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவளாங்க கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்றார் அடுத்த மாதமே இயேசு இந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்பினால் ஒரு கேள்வி எழுப்புறேன் நல்லா கேளுங்கள் அடுத்த மாதம் இயேசு திரும்ப வரத்துக்கு உண்மையிலே வாய்ப்பு உண்டு அப்படின்றத நீங்கள் உண்மையிலே நம்பினீங்கன்னா இன்றைக்கு தொடங்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தை மாற்றுவீங்க எப்போ வேணா ஏசு இந்த பூமிக்கு வரலான்றதை நாம் உண்மையிலே நம்புவோமானால் நம்பினோமானால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் இஃப் ஓன்லி வி ரியலைஸ் தட் ஜீசஸ் குட் ரிட்டர்ன் அட் எனி டைம் ஹவு டிஃப்ரெண்ட் அவர் லைஃப் எப்போ எப்போன்னா அவர் வரத்துக்கு உண்மையிலே வாய்ப்பு உண்டு எப்போனா வரலான்றதை உண்மையிலே நாம் நம்பினோமானால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும் கேள்வி என்னன்னா அவர் ஃபஸ்ட்டு வராறான்றதை நம்புகிறோமா திரும்ப வருகிறார் என்று நம்புகிறோமா நம்பலன்னா அதை நம்பலன்னா கிறிஸ்தவிலே கிடையாது நம்ம ஆனால் அது மட்டும் இல்லை அவர் எந்த நேரத்துலேயும் வேணா கூட வரலாம் எப்போ வேணால் வரலான்றதையும் நம்புகிறோமா அதை நம்பலன்னா நம்ம ஒரு வளர்ந்த கிறிஸ்தவனே கிடையாது அப்போ உண்மையான ஒரு வளர்ந்த கிறிஸ்தவன் என்ன நம்புகிறான்னா இயேசு திரும்ப இந்த பூமிக்கு நிச்சயமாக வரப்போகிறார் சொல்லப்போனால் எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு நம்பி அந்த மைண்ட் செட்டோட ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னா அந்த ஒரு உணர்வுடன் அந்த கான்சியஸ்னஸ் அந்த உணர்வுடன் ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையை வாழுகிற விதத்தை ஒட்டுமொத்தமாய் மாற்றிடும் அது அதாவது நான் சொல்கிறது வேலைக்கு போகிறாங்க வேலை செய்கிறாங்க பாருங்கள் வேலை செய்கிற விதத்தையே மாற்றிடும் குடும்பத்தை நடத்துகிற விதத்தை மாற்றிடும் பணத்தை செலவழிக்கிற விதத்தை மாற்றிடும் பணத்தை சேவ் பண்ணுற விதத்தை மாத்திரும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற விதத்தை மாற்றிடும் ஊழியத்தை செய்கிற விதத்தை மாற்றிடும் பிரசங்கம் பண்ணுற விதத்தையும் மாற்றிடும் நம்ம பிரச்சனைகளை சவால்களை சந்திக்கிற விதம் மாறிடும் வாழ்க்கையில் இழப்புகள் வருத்தங்கள் இதெல்லாம் கையாளுகிற விதமே மாறிடும் எல்லாமே மாறிடும் எப்போது உண்மையிலே எந்த நேரத்தில் வேணால் அவர் வரலாம் என்பதை நாம் உண்மையிலே நம்பி அந்த உணர்வுடன் வாழ்ந்தால் வாழ்க்கையே வித்தியாசமாய் இருக்கும் ஒருவேளை நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை குறைவு இதுவாக இருக்கலாமோ எதுவாக நம்ம இப்படிப்பட்ட உணர்வுடன் வாழாமல் இருப்பது ஒரு பெரிய ஒரு குறையாக இருக்கலாமோ எப்படிப்பட்ட உணர்வு எந்த நேரத்தில் வேணா ஏசு வரலாம் எப்போ வேண்ணா ஏசு வரலான்ற அந்த ரியல் ஒரு ஒரு கான்ஷியஸ்னஸ் ஒரு உண்மையான அந்த உணர்வோடு வாழாமல் இருப்பது ஒரு பெரிய குறையாக இருக்குமோ இந்த பகுதியில் ஏசு நமக்கு அந்த உணர்வை தர விரும்புகிறார் இந்த பகுதியில் இயேசு அந்த பாயிண்ட்டை தான் ஆணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறார் எந்த பாயிண்ட்டை எந்த நேரத்தில் வேணா நான் வருவேன் ஆகவே நீ எல்லா நேரத்துலேயும் ஆயத்தமாக அதான் இங்கே பாயிண்ட் இப்போ நான் வாசத்த பகுதியில் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் வாசத்த பகுதியில் மெயின் கருத்து என்னது மெயின் ஐடியா என்னது ஏசு என்ன புதிக்கிறாருன்னா எப்போ வேணால் நான் வரலாம் ஐ குட் கம் அட் எனி டைம் எந்த நேரத்தில் வேணால் நான் வரலாம் ஆகவே நீ எல்லா நேரத்துலேயும் ஆயத்தமாக இருப்பது முக்கியம் அதுதான் இங்கே மெயின் ஐடியா ஏசு எப்போ வேணா வரலாம் ஆகவே நாம் எப்போவும் ரெடியாக இருக்க வேண்டும் இயேசு இரண்டாம் வருகை எக்ஸாக்டாக எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாததுனால நாம் எப்போவுமே ஆயத்தமாக இருக்க வேண்டிய என்ன அவர் எப்போ வேணால் வரலாம் இது வந்து இது நான் சொல்கிற ஐடியா கிடையாது ஏசு போதிக்கிற ஐடியா ஏசுனுடைய முக்கிய கருத்தை அதுதான் இங்கே அதை நான் காண்பிக்க விரும்புகிறேன் ஏதோ ஏன் ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல இது அவருடைய ஐடியான்றதை காமிக்க வரும் பாருங்கள் அவர் இதை வந்து இந்த ஐடியாவை முப்பத்தி மூணில் சுருக்கமாக முதல்ல சொல்லிவிட்டு முப்பத்தி நாலுலேருந்து ஒரு ஓமைன் மூலமாய் விவரமாய் விளக்குகிறார் முப்பத்தி மூணில் இப்போ நான் சொன்ன ஐடியாவை தான் சுருக்கமாக சொல்கிறார் பாருங்கள் முப்பத்தி மூணில் இது அவருடைய போதனைன்றதை பாருங்கள் ஏன் போதனை கொடுக்க வரல நான் உங்களுக்கு முப்பத்தி மூணில் சொல்கிறார் பாருங்கள் மோலை ஹி ஸ்டேட்ஸ் தி ஐடியா அண்ட் சம்மரி சம்ரிஃபார்ம் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அதுதான் சொல்கிறாரு கொஞ்சம் சுருக்கி சொல்கிறார் அப்புறம் முப்பத்தி நாலுலேருந்து இயேசு ஒரு அருமையான போதகர் ஊமையை வச்சு உதாரணத்தை வச்சு அழகாக இப்போ விளக்க போகிறார் முப்பத்தி நாலில் இருந்து இதே கருத்தை இன்னும் விவரமாக இந்த உவமையின் இந்த கதையின் மூலமாக விளக்குறார் பாருங்கள் ஒரு கதை சொல்கிறாரு அந்த மக்களுக்கு அந்த நாட்கள் நல்லா புரிஞ்சிருக்கும் இது முப்பத்தி நாளில் இருந்து வாசிக்கிறேன் இந்த உவமையை பாருங்கள் இந்த உவமையிலையும் இந்த ஐடியா தான் விளக்கப்படுகிறது ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது ஒரு மனுஷன் வந்து தூரமாக போகிறதுக்கு பிளான் போடுறாப்புல தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவன் அவனுக்கு தன் தன் வேலையும் நியமித்து தன் ஊழியக்காரர்னு தமிழ் பைபிளில் இருக்குது ஊழியக்காரர்னால் பாஸ்டர்மார்கள் கிடையாது முதல்ல ஊழியக்காரர்கள்ன்ற வார்த்தையை கொஞ்சம் அங்கே மிஸ்லீடிங் பெட்டர் ட்ரான்ஸ்லேஷனாக வேலைக்காரர்கள்னு இருக்கலாம் ஆனால் அது கூட ஆக்சுவலாக ஒரிஜினலில் மேட்ச் ஆகாது ஏன்னா ஒரிஜினல் என்னத்திறமா இருக்குது தன் அடிமைகளுக்கு தன் அடிமைகளுக்கு ஆனால் ஏன் அப்படி அவங்க ஆங்கிலத்தில் கூட அப்படி மொழிபெயர்க்க மாட்டாங்கன்னா பொதுவாக வேலை சர்வெண்ட்னு மொழிபெயர்த்துவாங்க ஏன்னா அடிமைன்னா நாம் இன்றைக்கு அடிமைத்தனத்தை ஒரு விதமாக யோசிக்கிறோம் ஆனால் ரோம உலகத்தில் அடிமைத்தனம் அப்படி கிடையாது ரோம உலகத்தில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் தான் இருந்தாங்க அது வேற உலகம் பாருங்கள் வேறு ஒரு நாள் வேறு காலம் அங்கே அது எப்படி இருக்குமா சில அடிமைகள்லாம் ஹை லெவலில் இருப்பாங்க சில அடிமைகள் லோ லெவலில் இருப்பாங்க சில அடிமைகளுக்கு பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பெரிய பெரிய போஸ்ட்லாம் கூட யோசிப்பெல்லாம் கொஞ்சம் ஹை லெவலில் அடிமை ஸோ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியுது தன் அடிமைகளுக்கு அதிகாரம் கொடுத்து அவன் அவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து அப்போது இந்த யஜமான் ஒரு பெரிய ஆளார் பார் போல் இருக்கு அவர்கிட்ட நிறைய அடிமை அடிமைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுக்குறார் அதற்கேற்ற அதிகாரத்தையும் கொடுக்கறார் ஊருக்கு போகிறதுக்கு முன்பாக அப்புறம் பாருங்கள் முப்பத்தி நாலு முடி இடத்துல விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான் பொதுவாக அவருக்கு அடிமைகள் இருக்குது எல்லாருக்கும் தன் தன் வேலையும் கொடுத்துட்டார் பொறுப்பையும் கொடுத்துட்டார் அதிகாரத்தையும் கொடுத்துட்டார்னு சொல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஏசு குறிப்பாக என்ன பண்ணுறாரு ஒருத்தன்ட்ட விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான் ஸோ ஒரே ஒரு ஆள் காவல் காக்கிறவன் யார் செக்யூரிட்டி வாட்ச்மேன் அவன்கிட்ட மட்டும் குறிப்பாக எந்த பொறுப்பை கொடுக்குறாரா எந்த வேலையை கொடுக்குறார் விழித்திரு விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்குறவனுக்கு கற்பிப்பான் முப்பத்தி அஞ்சு அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் கதையை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவாரான்னு பார்த்தா பட்டுனு கதையை கட் பண்ணிட்டு திடீர்னு அவங்கள்ட்ட பேசுகிறாரு நம்மகிட்ட பேசுகிறாரு இன்னும் கொஞ்சம் கதையை சொல்லுவார்னு பார்த்தா கதையை குறுக்க அப்படின்னு நிறுத்திட்டு அப்படியே நீங்களும் விழித்திருங்கள்னா என்ன அர்த்தம் அந்த கதையில் யார் நாம் காவல் காக்குறவர்கள் கரெக்ட் தானேங்க அந்த கதையில் யாருங்க அந்த ஓமையில் யாருங்க நீங்கள் உங் நீங்கள் உங்களை யாருடன் அடையாளப்படுத்திக் கொள்ளணும் இங்கே எஜமானோட கிடையாது யஜமான் வந்து ஏசு பொதுவாக அங்கே இருக்கிற அந்த ஊழியக்காரர்கள் வேலைக்காரர்கள் அடிமைகள் மட்டும் கிடையாது ஏன்னா குறிப்பாக என்ன சொல்கிறாரு விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான் அப்படின்ட்டு அப்படியே என்ன சொல்லுங்க அப்படியே அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் நீங்கள் வந்து காவல் காக்கிறவர்கள் தான் நம்ம எல்லாருமே இந்த கதையில் செக்யூரிட்டி வாட்ச்மேன் காவல் காக்கிறவர்கள் அது லேசாக எடுத்துக்க வேண்டாம் இடம் எவ்வளோ பெருசோ காவல் காக்கிறது அவ்வளோ பெருசு இடத்தை பொறுத்த வரைக்கும் வாட்ச்மேனுக்கு முக்கியமான பொறுப்பு சில முக்கியமான இடத்த காவல் காக்கணும்னா முக்கியமான இடத்துல வைப்பாங்க பாருங்கள் அப்போது திரும் தொடர்ந்து வாசிப்போம் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலையோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள் நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள் என்ன சொல்கிறாரு முக்காவாசி நைட் வாட்ச்மேன் தூங்குற மாதிரி நீங்கள் தூங்காதீங்க அப்படி வரைக்கும் முக்கால்வாசி பேர் தூங்குற மாதிரி எனக்கு தெரியுது என்னுடைய அனுபவத்தில் சிலர் உண்மையாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே ஏசு அந்த உதாரணத்தை பயன்படுத்திட்டு என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து கரெக்டாக விழித்திருங்க ஏன்னா நான் எப்போ வருவேன்னு தெரியாது நான் வர்றப்போ உங்களை தூங்குகிறவர்களாக நான் கண்டுபிடிக்கக்கூடாது ஆகவே விழித்திருங்கள் நினையாத வேளையில் நான் வருவேன் முப்பத்தி ஏழு நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் இதை நான் வாசித்தேன் ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நிச்சயமாக என்ன சொல்கிற மாதிரி தெரியுது சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா எப்பா நான் எப்போ வரேன்னு உனக்கு தெரியாது என் நேரத்துலையும் நான் வரலாம் ஆகவே எப்போவுமே நின்று ஆயத்தமாக இரு அவர் யூஸ் பண்ணுற வேர்டு விழித்திருங்கள் விழித்திருங்க அது என்னன்றதை அப்புறம் பார்ப்போம் ஸோ இந்த கருத்து வந்து இயேசுடைய கருத்து நான் நானாக எதுவும் சொல்ல வரல நான் இயேசுடைய கருத்தை தான் எடுத்து சொல்கிறேன் இதை வந்து பாருங்கள் அவர் ரொம்ப முக்கியப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரியுது நான் வர்றப்போ உனக்கு தெரியாது தெரியாதுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு விழித்திரு விழித்திரு விழித்திருன்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுனால இதை நாம் கொஞ்சம் நல்லா கவனிப்போம் இந்த அடிப்படை கருத்தை எடுத்து கொஞ்சம் பிரித்து ரெண்டு பார்ட்டாக பிரித்து கவனிப்போம் இந்த அடிப்படை கருத்து என்னது எந்த நேரத்துலையும் இயேசு வரலாம் ஆகவே நாம் எல்லா நேரத்துலையும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் அதுதான் கருத்து இது ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிடலாம் எந்த நேரத்துலையும் இயேசு வரலாம் எந்த நேரத்துலையும் இயேசு வரலாம் அதான் பார்ட் ஒன் ஆகவே நாம் எல்லா நேரத்துலையும் ஆயத்தமாக இருக்கணும் அதான் பார்ட் டூ பார்ட் ஒன் தொடங்குவோம் எந்த நேரத்துலேயும் இயேசு வரலாம் இதை நம்புகிறோமா நாம் இதை உண்மையிலே நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோமா இந்த உண்மையை இந்த சத்தியத்தை எந்த நேரத்துலையும் இயேசு வரலான்றதை நாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டோமா அதை ஒத்துக்கிட்டோமா அதன் வெளிச்சத்தில் வாழ்கிறோமா அதை உண்மையிலேயே நம்புகிறோமா நான் தான் கேட்டேன் நான் தான் சொன்னேன் எந்த நேரத்திலையும் அவர் வரலான்றத உண்மையிலேயே நம்பணும்னா நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை நம்ம அது ஏற்படுத்துறதுக்கு நடத்தும் சும்மா விடாது நம்மளை உண்மையிலேயே அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா எந்த நேரத்துலையும் அவர் வரலான்ற நம்பிக்கை இருந்தால் அதுவே உங்களுக்கு கொஞ்சம் உந்தி தள்ளுவன் பாருங்கள் ஆனால் கேள்வி நான் அதை நம்புகிறோமா எந்த நேரத்துலையும் வரலாம் என்பதை நம்புகிறோமா சில காரணங்களை கொடுக்க விரும்புகிறேன் எந்த நேரத்துலையும் அவர் வரலாம் என்பதற்கு இந்த பகுதியிலிருந்து சில காரணங்களை கொடுக்க விரும்புகிறேன் முதல் காரணம் எப்படி சொல்லலாம் நம்ம எந்த நேரத்துலையும் வரலாம்னா அவருடைய வருகையின் எக்ஸாக்ட் நேரம் நமக்கு தெரியாது தெரியவும் முடியாது ஆகவே எந்த நேரத்துலையும் வரலாம் எப்படி சொல்கிறோம் எந்த நேரத்துலையும் வரலான்னு ஏன்னா அவருடைய வருகையின் எக்ஸாக்ட் தேதி ரிட்டன் தேதி வந்து நமக்கு தெரியாதுன்றது மட்டும் இல்லை தெரியவும் முடியாதனால எந்த நேரத்துலையும் அவர் வரலாம் அந்த கருத்து இங்கே தெளிவாய் போதிக்கப்பட்டிருக்கு எந்த கருத்து நமக்கு தேதி தெரியாது தெரியவும் முடியாது ஆகவே அவர் எந்த நேரத்திலையும் வரலான்றதில் இந்த கருத்து இங்கே தெளிவாக போதிக்கப்பட்டிருக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இயேசு வெளிப்படையாக சொல்கிறார் முப்பத்தி மூணில் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் திரும்ப இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப முப்பத்தஞ்சில் திரும்ப சொல்கிறாரு எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லி அப்பட்டமாக சொல்கிறாரு பாருங்க வலியுறுத்துறாரு உங்களுக்கு தெரியாது என்னுடைய ரிட்டர்ன் தேதி உங்களுக்கு தெரியாதுன்றாரு அதை வேற விதமாகவும் வலியுறுத்துறாரு எப்படி வலியுறுத்துறாரு முப்பத்தி ரெண்டில் இன்னைக்கு நான் வாசிக்கலாம் ஆனால் போன வாரம் பார்த்து முப்பத்தி ரெண்டில் என்ன சொல்கிறாரு ஆக்சுவலாக அந்த ரிட்டர்ன் தேதி பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான் அந்த நாளையோ அந்த நாளையேயோ பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான் யாருக்கும் தெரியாது போ பிதா ஒருத்தருக்கு தான் தெரியும் அப்படின்றாரு அதை வளர்க்குறப்போ சொல்கிறாரு தூதர்கள் கூட தெரியாது யூதர்லாம் அதை கண்டு ஆச்சரியப்பட்டுருப்பாங்க தூதர்லையே தெரியாதா அப்படின்னா நிச்சயமாக நமக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க அதை விட என்ன சொல்கிறாரு குமாரனும் அறியார் எனக்கே தெரியாது போன்றார் ஏன் ரிட்டன் டேட் எனக்கே தெரியாது ஏசு சொல்கிறாரு அவருக்கே தெரியலன்னு அந்த நேரத்தில் சொன்னார் அதை நான் போன வாரம் நாற்பது நிமிஷம் எடுத்து விளக்கினேன் ஸோ இன்றைக்கி நீங்கள் அந்த கேள்வி உங்கள் மனசில் எழுமிச்சேன்னா எப்படிங்க ஏசு தெரியாதுன்றாரு அப்போ அவர் எப்படி கடவுளாக இருக்கலாம் அப்படின்ற கேள்வி எழுந்துச்சுன்னா போன வாரம் செய்தி இப்போ கேட்டு பாருங்க ரெண்டாவது பகுதி நாற்பது நிமிஷம் அதை தான் பேசுகிறேன் இன்றைக்கு அதை விளக்க போகிறதில்லை இன்றைக்கு மெயின் பாயிண்ட்டுக்கா மெயின் பாயிண்ட் என்னது எப்பா எனக்கே தெரியாது ஏன் ரிட்டர்ன் தேதி அப்படின்னா உனக்கு தெரியாது அப்படின்னா உனக்கு தெரியவும் முடியாது போ அதான் பாயிண்ட்டு நான் கேட்குறேன் ஏசு பூமியில் வாழ்கிறப்போ அவருடைய ரிட்டன் தேதி தெரியாதுன்னா நமக்கு அவருடைய ரிட்டர்ன் தேதியை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டான்னு கேட்குறாங்க இல்லை மறைமுகமாக இந்த பகுதி அதை போதிச்சிருது பாருங்கள் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி கருத்தை இந்த பகுதி போதிச்சிருது ஆகவே வி டோன்ட் நோ அண்ட் வி கனாட் நோ அண்ட் தேர் ஃபோர் இ குட் கம் எனி டைம் நமக்கு அவர் ரிட்டர்ன் தேதி தெரியாது தெரியவும் முடியாது அவர் எப்போ வேணால் ஆகவே வரலாம் இந்த கருத்து இங்கே போதிக்கப்பட்டது மட்டும் இல்லை சரித்திரத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சரித்திரத்தில் கிறிஸ்தவ சரித்திரத்தில் கடந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் எத்தனையோ பேர் இயேசு இந்த தேதியில் வருவார் அந்த தேதியில் வருவார்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க முன்னாகவே இந்த தேதியில் வருவார் அந்த தேதியில் வருவார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று கூட ஒர்க் ஆகலை சமீபத்தில் இந்தியாவில் ஒருத்தரை ஒருத்தர் ப்ரெடிக்ட் பண்ணார் இந்தியர் ஒருத்தரே சொன்னார் இந்த மாதிரி போன வருஷம் செப்டம்பர் மாதத்தில் இயேசு பூமிக்கு திரும்ப வருவார் சபை எடுத்துக்கொள்ளப்படும் ரேப்சர் அப்படின்னு சொன்னார் நடக்கலை அமெரிக்காவில் ஒருத்தர் ஃபேமஸான ஆள் அவர் வந்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் கொடுத்து எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நடக்கும்னாரு நடக்கலை அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நைன்ட்டி ஃபோரில் நடக்கும்னார் ஏசு வருவார்னு கால்குலேஷன் கொஞ்சம் மாற்றிட்டேன் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வேறு கால்குலேஷன் போட்டு தொண்ணூற்றி நாலில் வருவேன்னார் அதுக்கப்புறம் இல்லை இதுதான் லேட்டஸ்ட் கால்குலேஷன் இப்போ வந்து மே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வருவார் அப்படின்னாரு அதுவும் மிஸ் ஆகிடுச்சு அப்புறம் மே கடந்த பிறகு அவர் சொன்னார் இல்லை இல்லை அது ஒரு சின்ன மிஸ்டேக்கு அக்டோபரில் வந்துடுவார் அப்படின்னு அதுவும் மிஸ் ஆகி நாலு தடவை இந்த மாதிரி மிஸ் ஆன பிறகு அவருக்கே வெறுத்து போய் அவர் கடைசியில் ஒரு வழிக்கு வந்துட்டார் உணர்ந்துட்டார் பாருங்க அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாரு நான் ஒரு தப்பான காரியத்தை செஞ்சுட்டேன் நான் இந்த மாதிரி தே தேதி சொன்னது வந்து ஒரு ஒரு பாவமான விஷயன்ற மாதிரி ஒத்துக்கிட்டார் அவர் சொன்னார் இந்த கடினமான இந்த பாடத்தை கடைசியில் கற்றுக்கிட்டேன் நான் என்ன பாடம் ஒருவேளை இந்த வருகிற நேரத்தை தேவன் யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார் போல இருக்குது அதை தான் முப்பத்தி ரெண்டில் சொல்லிட்டார் ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் ஏற்கனவே போதிச்சிட்டார் ஆனால் அவர் பாருங்கள் அட்லீஸ்ட் அப்போ வந்து பாடத்தை கற்றுக்கிட்டார் நீங்கள் ஆக்சுவலாக சரித்திரத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஏசு என்றைக்கு பரமேறினாரோ அதுக்கப்புறமே குடி சீக்கிரமே இந்த மாதிரி அவர் திரும்ப இந்த எத்தனாந்தேதிக்கு வருவார் தேதிக்கு அத்தனாம் தேதிக்கு வருவார்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது எத்தனையோ ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரி ஆகிடுச்சு எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு அவங்கெல்லாம் இந்த வசனத்தை ஏன் வாசிக்கலையா புரியலையா என்னான்னு எனக்கு தெரியல எனிவே நான் இதை ஏன் இழுக்கிறேன் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நாம் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணோம் இந்த மாதிரி இவங்க தேதிக்கு சொல்கிறாங்க அந்த தேதி மிஸ் ஆகுது இந்த மாதிரி நடக்கிறப்போ நாம் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணோம் இதுலேருந்து என்ன கற்றுக்கணும் என்ன கற்றுக்கூடாது பாருங்க உலகத்தார் இதை பார்த்துட்டு ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணுவாங்க உலகத்தில் இருக்கிற மக்களும் பார்க்குறாங்க இவங்க தேதி சொல்கிறத பார்க்குறாங்க தேதி மிஸ் ஆகிறதையும் பார்க்குறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது இதை பார்த்து சிரிக்கிறாங்க நாய்க்கிறாங்க பாரு எங்கே வந்தார் இதை வருவார்னு சொன்னேன் எங்கே வந்தார் அவர் எங்கே வருவார் அப்படின்ற விதத்தில் அவங்க சிரிக்கிறாங்க அப்போ நாம் சிரிக்கிறது அப்படி சிரிக்க முடியாது எனக்கு புரியுது இவங்க பண்ணுற அட்டகாசம் வந்து சிலர் சிரிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் சிரிச்சைனா கூட அது வேறு மாதிரி இருக்கணும் அது எப்படி இருக்கணும்னா இந்த உலகத்தார் பண்ணுற மாதிரி கிடையாது உலகத்தார் எப்படி சிரிக்கிறாங்க உங்கள் யோசி எங்கே வரப்போகிறார் அப்படின்னு சிரிக்கிறாங்க ஆனால் நாம் வந்து இப்படி இதெல்லாம் நடக்கிறத பார்க்குறப்போ இந்த மாதிரி தேதி சொல்லி அது மிஸ் ஆகிறப்போ நாம் இதுலேருந்து என்ன கற்றுக்கணும் ஒன் என்ன கற்றுக்கணுன்னா இது வந்து ப்ரூஃப் எந்த மனுஷனுக்கும் தேதி தெரியாது தெரியவும் முடியாது என்பதற்கு இன்னொரு ப்ரூஃப் ஆதாரம் இதோ மிஸ் ஆயிடுச்சு மனுஷன் தேதி சொன்னால் அது மிஸ்ஸு தான் ஆகும் இன்னும் ரெண்டாவது இன்னொன்று கற்றுக்கணும் வெறும் அது மட்டும் இல்லை எந்த மனுஷனுக்கும் அவர் வர தேதி தெரியாது தெரியவும் முடியாதுன்றதை கற்றுக்கணும் ரெண்டாவது ஆகவே இயேசு எந்த நேரத்துலேயும் வரலாம் என்பதையும் அதனால நாம் நமக்கே ஞாபகப்படுத்திக்கணும் நான் சொல்லக்கூடியதா விட் லர்ன் டூ திங்ஸ் ஒன் இஸ் திஸ் இஸ் ப்ரூஃப் தட் நோ மேன் நோஸ் த எக்ஸாக்ட் டேட் திஸ் இஸ் ஆல்சோ இண்டிகேஷன் தட் ஜீசஸ் குட் ரிட்டர்ன் எனி டைம் அவங்க தப்பாக சொன்னதே நமக்கு என்ன ரெண்டு பாடத்தை கற்பிக்குது ஒன்று வந்து எந்த மனுஷனுக்கும் தெரியாது ரெண்டாவது வந்து ஆகவே இயேசு எந்த தேதியில் வேணா வரலாம் நம்ம எப்படி அதை எடுத்துக்க கூடாதுன்னா இந்த உலகத்தார் எடுத்துக்கிற மாதிரி ஆ இதை பார்த்துட்டு அவர் வரமாட்டாருன்னு நினச்சிடக்கூடாது அது மட்டும் இல்லை இவங்க தேதி மிஸ் ஆனதுனால அவர் சீக்கிரமாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிட முடியாது நலக்கூடீங்க இவங்க தேதி இவங்க சொன்ன தேதி மிஸ் ஆனதுனால இயேசு சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கூடாது நாம் அப்படி நினைக்க தொடங்கிட்டோம்னா அப்போ நாம் ப்ரிடிக்ட் பண்ண தொடங்கிட்டோன்னு அர்த்தம் சீக்கிரமாக வர முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம அந்த அளவுக்கு எப்படி நமக்கு தெரியும் கொஞ்சம் அது ஆரகண்ட்டாக இல்லை இல்லை எனக்கு தெரியும் சீக்கிரமாக வரமாட்டார் அது எப்படி தெரியும் எப்போ வேணால் வரலாம் அதுதான் பைபிளினுடைய போதனை அதுதான் இந்த பகுதியினுடைய போதனை சீக்கிரமாக வரமாட்டார்னு ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அது ஒரு ஆபத்தான முடிவு முடிவாக இருக்கலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடாது பாருங்கள் சீ இல்லை சீக்கிரமாக வரமாட்டார் இருக்கணும் தள்ளி தான் வரும் அது எப்படி சொல்ல முடியும் இப்போ இவங்க பண்ணுறதே நாம் செய்கிறோம் அப்படின்னா அவர் எப்போ வேணால் வரலாம் அதான் பாயிண்ட்டு சீக்கிரமாக வரமாட்டாருன்னு நினைக்கிற ஆட்கள் அப்படி அதை பெருசாக இது பண்ண ஆட்கள் பண்ணுற ஆட்கள்ட்ட என்ன பிரச்சனைனா அவங்க வாழ்க்கையில் அவங்க செல்லாரும் என்ன பண்ணுவாங்க இதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணணும் சரி கொஞ்சம் நாள் இருக்குது ஏசு கொஞ்சம் தள்ளி தான் வரும் அதுக்குள்ளே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ரொம்ப ஆபத்து பாருங்கள் நான் கேட்குறேன் இன்றைக்கி சரி பண்ணாதவங்க எப்படி நாளைக்கு சரி பண்ண போகிறாங்க இன்றைக்கி சரி பண்ணாதவங்க நாளைக்கு சரி பண்ணுவாங்கன்னு என்ன கேரண்டி ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள் இது இந்த மாதிரி காரியங்களோட விளாடக்கூடாது அதாவது தேவன் உங்களை இன்றைக்கு உணர்த்துறாருன்னா இப்போ இந்த செய்தி கேட்டுக்கிட்டு போய் உணர்த்துறாருன்னு வைங்க அவன் உன் வாழ்க்கையில் சில காரியங்களை மாற்றணும் நீனு பாரு அதுக்கு தான் இந்த செய்தி உனக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க பாரு இதை ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிட்டு சில காரியங்களை நீ மாற்று மனம் திரும்பி ஏசுட்ட வாழ்க்கையை ஒப்புக்கொடு அப்படின்னு உங்களுக்கு ஒரு உணர்த்துதல் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் உணர்றீங்கன்னா அதை லேசாக எடுத்து நீங்கள் இல்லை பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்லது உன் வாழ்க்கையில் இதை மாற்ற அதை மாற்றுன்னு தேவனங்களை உணர்த்துறாருன்னா அதை வந்து லேச்படுத்துறாதீங்க ஏன்னா இல்லை அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலாம் ஏசு தான் கொஞ்சம் தள்ளி வருவார்ல இப்போ உடனே வரமாட்டில்ல கொஞ்சம் காலம் இருக்குது கொஞ்சம் தள்ளி அவர்கிட்ட உப்பு ஒப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சம் தள்ளி ஞானசானம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தோன்னா என்ன ஆபத்துன்னு சொல்கிறேன் மனித இருதம் எப்படி திரும்ப வேலை செய்து ஒரு காரியத்தை தேவன் உற உணர்த்தும் போது நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதன்படி செய்யாமல் அதை தள்ளி போட்டுக்கிட்டு சும்மா காரணம் சொல்லிக்கிட்டு இப்படி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இப்படியே போவோம்னா என்ன திரும்ப ஆயிடும் இருதேன் கடினமாயிடும் எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டா இருதேன் கடினமாக ஆக அவர் உணர்த்துறதே நமக்கு ஃபீலிங்கே இருக்காது உணர்த்துதல்லையே ஃபீல் பண்ணாமல் போயிடலாம் வாய்ப்பு உண்டு ஆகவே அவர் நீங்கள் உங்களை உணர்த்துகிறாருன்னா அது ஒரு பெரிய பாக்கியம் எப்பா நீ உன் வாழ்க்கையை மாற்றணும்ப்பா ஏ உன் வாழ்க்கை இன்னைக்கி ஒப்பு கொடு கொடுப்போய் ஞானஸ்தானம் கொடுக்க எடுத்துக்கோ இதில் அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்காத மனம் திரும்ப அப்படின்னு தேவன் உங்களை உணர்த்துறாருன்னா அதை தள்ளிப்படாதீங்க அதை வந்து அப்படியே அமைக்கி தள்ளாதீங்க ஏன்னா இந்த உணர்த்துதல் அஞ்சு வருஷம் கழித்து இருக்கும்னு எந்த கேரண்டியும் கிடையாது இது இப்படியே தள்ளி போட்டால் ஆளே மாறிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஜாக்கிரதையாக இறக்க வேண்டும் பாருங்கள் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணி அது இந்த மாதிரி இவங்க தேதி சொல்லி மிஸ் ஆகிறப்போ சில நேரம் நாம் அதுக்கு கரெக்டாக ரியாக்ட் பண்ணாமல் போயிடக்கூடாது ஜாகிரதையாக இருக்கணும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ப்ரெக்னென்ட் உமன் எடுத்துக்கோங்க ஒரு கர்ப்பஸ்திரீ இயேசுவே இந்த மார்க் பதிமூணில் இந்த பிரசவ வேதனை வலியை ஒரு உதாரணமாக சொல்கிறாரு உங்களுக்கே தெரியும் இல்லை கடைசி கால அடையாளம் எப்படி இருக்குன்றாரு பிரசவ வேதனை வலி வர்ற எப்படி வருதோ அது போல் வருமா கொஞ்சமாக ஆரம்பிச்சு அதிகமாகும் மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி கிட்ட கிட்ட அந்த வழி வந்துகிட்டே இருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் குழந்தை பிறக்கிறப்போ அப்படி தான் ஆகுதுன்றாங்க அந்த பிரசவ அதனால இயேசுவை அந்த உதாரணத்தை யூஸ் பண்ணுறதுனால நானும் இந்த இந்த கற்ப ஸ்திரீ உதாரணத்தை யூஸ் பண்ண விரும்புகிறேன் சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க குழந்த பிறக்கிறதுக்கு முன்னால் அந்த அந்த நேரம் நெருங்கும் போது என்னாகும் ஒரு ஃபால்ஸ் அல்லாம மாதிரி வரும் அதாவது குழந்தை பிறக்க போகுதுன்னு வழி வந்துருச்சு குழந்தை பிறக்க போதுன்னு நினச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் பார்த்துட்டு சில நேரம் இல்லை இல்லை இது அந்த வழி கிடையாது தாய் வந்து அந்த வழி தான் நினச்சி ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர் என்ன சொல்லுவாங்க சில நேரம் சில நேரம் அந்த மாதிரி ஆகும் இல்லை இல்லை அந்த வழி பிரசவ அந்த அந்த ஆக்சுவல் லேபர் பெயின்ஸ் கிடையாது அதுக்கு ஒரு பேர்லாம் வச்சுருக்காங்க இது வந்து பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கண்ட்ராக்ஷன் இது ஒரு ஃபால்ஸ் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேங்க ஆனால் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க வீட்டுக்கு போங்க இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் அதிகமாக இன்னும் நெருங்கி ஃப்ரீக்குவென்சியோடு வந்ததுன்னா டென்சடியோடு வந்ததுன்னா திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சுடுவாங்க அப்போது அந்த அம்மா வீட்டுக்கு போகுதுன்னு வைங்க அந்த அம்மா ப்ரெக்னென்ட் உமன் ஏமாற்றம் அடைஞ்சாச்சு ஆஸ்பத்திரி போய் இப்போ குழந்த பிறகுன்னு போனால் பார்த்தா நடக்கலை வீட்டுக்கு போகிறாங்க அவங்க எப்படி நினைக்க போகிறாங்க நடக்கல போ இனிமேல் நடக்காதான்னு நினைக்க போகிறாங்க குழந்த வராதுன்னு நினைக்க போகிறாங்க கிடையாது நிச்சயமாக வருங்க அது மிஸ் ஆனதுனால குழந்த வராதுன்னு கிடையாது நிச்சயமாக வரும் இப்படியும் அவங்க நினைக்கக்கூடாது எப்படி நினச்சிடக்கூடாது இப்போ தான் இந்த வழி வந்ததுனால உடனடியாக குழந்தை வராது நிச்சயமாக நிச்சயமாக சீக்கிரமாக சீக்கிரத்தில் இது திரும்ப கரெக்டாக நடக்காதுன்னு கொஞ்சம் தள்ளி போட்டு தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட முடியாது அவங்க ஏன்னா அந்த இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டாக குழந்த பிறக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு வழி வருமா பிரசவ வேதனை வழி மாதிரி வரும் ஆனால் அது கிடையாது அது வந்ததுனால குழந்த வராதுன்னும் கிடையாது அது வந்ததுனால சீக்கிரத்தில் குழந்தை வராதுன்னு கிடையாது வரலாம் எப்போ வேணால் வரலாம் நேராக நெருங்கி நெருங்கிடுச்சுன்னா குழந்தை எப்போ வேணா வரலாம் நிச்சயம் வரும் எப்போ வேணா வரலாம் ஏ சொண்டிய வருகை அப்படிதான் நிச்சயமாக வருவார் எப்போ வேணா வரலாம் இந்த மாதிரி இவங்க தேதி மிஸ் ஆனதுனால வரமாட்டாருன்னு முடிவுக்கு வந்துட முடியாது இவங்க தேதி மிஸ் ஆனதுனால சீக்கிரத்தில் வரமாட்டாருன்னு முடிவுக்கு வந்துட முடியாது ரெண்டாவது காரணம் ஏன் எந்த நேரத்துலையும் வரலான்றத சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது காரணம் எந்த நேரத்தில் ஏன் வரலான்னா நமக்கு அந்த நேரம் ஏன் தெரியாதுன்னா அந்த கடைசி கால அடையாளங்கள் நமக்கு தெரிந்திருந்தால் கூட அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக நாம் புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த கடைசி கால அடையாளங்கள்னு இருக்கல நம்ம பார்த்தோம் மார்க் பதிமூணு எத்தனை அடையாளங்களை பார்த்தோம் முக்கியமான அடையாளங்களும் பார்த்தோம் அது நமக்கு தெரிஞ்சிருந்தால் கூட ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தால் கூட அதை நம்ம பர்ஃபெக்டாக அதனுடைய நிறைய புரிஞ்சுக்காமல் போறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆகவே அவர் வருகையை கரெக்டாக ப்ரெடிக் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆகவே அவர் என் நேரமும் வரலாம் அது ஏன் இதை சொல்கிறேன்னா சிலர் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா இதை அவங்க சொல்கிறாங்க எனக்கு கடைசி கால அடையாளங்களும் நான் இதில் எக்ஸ்பர்ட்டு முகாஷ் பேருக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் நான் வந்து கடைசி கால அடையாளத்தில் எக்ஸ்பர்ட்ன்றாங்க மார்க் பதிமூணு எனக்கு தெரியும் மற்ற இருபத்தி நாலு எனக்கு தெரியும் வெளிப்படுத்தல் தெரியும் தானியல் தெரியும் இசைக்கல் தெரியும் இதெல்லாம் கரைச்சி குடிச்சுட்டேன் நான் ஆகவே எனக்கு இருக்கிற இந்த அறிவை வச்சு எந்த அறிவு கடைசி கால அடையாளங்களை குறித்த அறிவை வச்சு ஓரளவுக்கு நான் ப்ரிடிக் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஏமாற்றம் அடையலாம் ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ அறிவு இருந்தாலும் எக்ஸாக்டாக சொல்லாமல் போகலாம் கரெக்டாக அதை கண்டுபிடிக்காமல் போகலாம் அடையாளங்களுடைய நோக்கம் என்னது அதை வச்சு நம்ம டேட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும்னு கிடையாது பாருங்க இவங்கள்ட்டலாம் அதான் பிரச்சனை இந்த டேட்டை ப்ரெடிக்ட் பண்ண ஆட்கள்லாம் அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுன்னு இருக்கீங்களா அவங்களுக்கு இந்த கடைசியாக கடல் கால அடையாளலாம் ஓரளவுக்கு புரியும் பாருங்கள் ஆனால் அவங்க எந்த தப்பு செஞ்சிடறாங்கன்னா இதை வச்சு டேட்டை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க அந்த தப்பு இந்த அடையாளங்கள் ஏன் கொடுக்கப்பட்டது எக்ஸாக்ட் தேதியை ப்ரெடிக்ட் சொல்லும்படி கிடையாது நேரம் நெருங்கிடுச்சின்னு பொதுவாக சொல்லும்படி ஆனால் எக்ஸாக்ட் தேதியை யாரும் சொல்லவே முடியாது பொதுவாக நெருங்கிடுச்சு இன்னும் கிட்டே வந்துருச்சுன்னு சொல்லலாமே ஒழிய அடையாளங்களை வச்சு கடைசி கால அடையாளங்களை வச்சு தேதியை சொல்லவே முடியாது நாமளே இந்த மார்க் பதிமூணில் எவ்வளோ கடைசி கால அடையாளங்களை பார்த்தோம் சிலதெல்லாம் ரொம்ப முக்கியமான அடையாளங்கள்னு சொன்னேன் உதாரணத்துக்கு மார்க் பதிமூணு பத்தில் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசனிக்கப்படும் அதுக்கப்புறம் தான் இயேசு வருவார் நிச்சயமாக நடக்கும் அப்படி தான் நடக்கும் அது நடந்த பிறகு தான் இயேசு வருவார் ஸோ ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா சரி அது அதை நான் கரெக்டாக பிடிச்சிருவேன் எப்போது சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சொல்லி முடியுதோ அப்போ தானே வருவார் அப்போ நான் கரெக்டாக எனக்கு சொல்லிட்டு நான் கேட்குறேன் உலகத்தில் யாரோ ஒரு மனுஷனா அது கரெக்டாக சொல்ல முடியுமா எப்போது சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் போய் சேர்ந்து முடியுதுன்னு யாரும் அப்படிலாம் சொல்ல முடியாது கடவுளுக்கு தான் தெரியும் அதை வச்சு டேட்டை சொல்கிறேன்னா மிஸ் ஆகிடும் பாருங்கள் மிஸ் ஆகலாம் அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான அடையாளம் பார்த்தோம் அது என்ன அது அந்தி கிறிஸ்து தமியை வெளிப்படுத்தணும் அதை மார்க்கு பதிமூணு பதிநாள் பாழாக்குகிற அறுவறுப்பு அதை பார்க்குறப்ப பார்த்தோம் அதை வச்சுக்கிட்டு ரெண்டு திசை வணிகர் ரெண்டில் பவுல் வந்து அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது ரெண்டுத்தையும் சேர்த்து கோத்து எடுத்து பார்த்தீங்கன்னா கோத்து வச்சு பார்த்தீங்கன்னா என்ன வருது பவுல்னா சொல்கிற ரெண்டு திசை வணிகர் ரெண்டில் அந்தி கிறிஸ்து தமையை வெளிப்படுத்துகிற வரைக்கும் அந்த நாள் வராது அப்படின்னு பவுல் சொல்கிறார் ஸோ அதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன தப்பு பண்ணக்கூடாது கிறிஸ்து வெளிப்படுத்தணும்ல அதை கரெக்டாக நான் பிடிச்சிட்டு வரேன் பாரு நோட் பண்ணிட்டு வரேன் வெளிப்படுத்துகிறப்போ கரெக்டாக நோட் பண்ணிடுறேன் அப்போ நான் சொல்லிட முடியும் அப்படின்னு சொன்னால் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க நானே அதை போதிக்கிறப்போ என்னன்னு சொன்னேன் நான் நினைக்கிறேன் அந்தி கிறிஸ்து தமிழை வெளிப்படுத்தின மாதிரி எனக்கு தெரியலை இப்போது எந்த மாதத்தில் இருக்கிறோம் ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லிடுறேன் ஃபார் த ரெக்கார்டு இந்த நேரத்தில் எனக்கு வந்து கிறிஸ்து இறுதி கிறிஸ்து தம்மையை வெளிப்படுத்துனது போல் எனக்கு தெரியலைன்றதை நான் அப்போவே சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் கேளுங்க ஒருவேளை நான் தப்பாக இருந்தா ஒரு வேளை நான் தப்பாக இருந்தால் நான் தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு நான் அப்படி தான் நினைக்கிறேன் நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க ஆனால் இப்படி நினைக்கிற எல்லாருமே தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா இருக்குங்க வாய்ப்பு இருக்குங்க ஆகவே இப்போ ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன் நான் இப்போ கேளுங்க மார்க் பதிமூணில் எவ்வளோ போதிச்சிட்டோம் இப்போ ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன் கேளுங்க ஒரு வேளை நான் இந்த போதனை இல்லை உங்களுக்கு வந்து இதோ இது நடக்கலாது நடக்கலை ஆகவே நமக்கு டைம் இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன்னா அதை நான் அப்படி கொடுக்கணும்னு நான் நோக்கம் கொள்ளலை அந்த நோக்கத்தோட நான் சொல்லலை ஒரு வேளை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி நான் கன்வே பண்ணிட்டேன்னா இதோ இது அது நடக்கல இது நடக்கிறப்போ இசையை கண்டுபிடிச்சிடலான்ற ஒரு எண்ணத்தை நான் கன்வே பண்ணேன்னா இப்போ சொல்கிறேன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதை வச்சு பார்த்தீங்கன்னா டேட்டு கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடும் ஏன்னா அந்த அடையாளங்களுடைய நோக்கமே அது கிடையாது அதை வச்சு டேட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் ஏசுவதை கொடுக்கல காலம் நெருங்கிடுச்சுன்னு ஓரளவுக்கு சொல்ல முடியுன்றதுக்காக தான் அந்த நிதானத்துக்காக தான் கொடுத்தாரே ஒழிய டேட் தேதி அதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் கொடுக்கல இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் இந்த அடையாளங்களை கரெக்டாக புரிஞ்சிக்காமல் கரெக்டாக விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் நான் கேட்குறேன் அது பரவாயில்ல ஒருவேளை அது மிஸ் ஆனால் கூட பரவாயில்ல எதுங்க முக்கியம் கடைசி கால அடையாளங்களை கரெக்டாக சொல்ல முடியுமான்றது முக்கியமாக அல்லது எப்போவுமே இயேசுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் எப்போ வந்தால் என்னன்னு வாழ்கிற அளவுக்கு வாழ்கிறது முக்கியமாக எது முக்கியம் இதுதான் முக்கியம் இதுதான் முக்கியம் அதுதான் அதுதான் பாயிண்ட்டு அதுதான் இங்கே பாயிண்ட்டு நான் எப்போ வருவேன்னு உனக்கு தெரியாது எந்த நேரத்தில் வேணா வருவேன் ஆகவே எப்போவுமே நீனு அயற்றமாறு எப்போ எப்போ நான் வரலான்ற அளவுக்கு நீ வாழு அப்போ இந்த அடையாளங்களை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அடையாளங்களுடைய நோக்கம் என்ன காலம் நெருங்கிடுச்சின்னு அதை வச்சு சொல்லலாம் எனி டைம் நடக்கும் அப்படின்ற உணர்வு நமக்கு அதிகமாக இருக்கலாம் அதுதான் பாயிண்ட்டு ஆகவே எல்லா நேரத்துலேயும் ரெடியாக இருக்க வேண்டும் மூணாவது காரணம் ஏன் நம்ம நம்ப வேண்டும் அவர் எனிடைம் வரலான்றத மூணாவது காரணம் இந்த பகுதியிலையும் சரி இந்த பகுதியில் இந்த போதனையில் இயேசு வந்து எந்த நேரத்திலும் நான் வரலான்றத மட்டும் போதிக்கல அதை விட ஒன் ஸ்டெப் மேலே போய் என்ன திறமை போதிக்கிறாரு ஜனங்கள் எதிர்பாராத நேரத்தில் நான் வரலாம் அப்படி போதிக்கிறார் நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த போதனையில் இயேசு வந்து எந்த நேரத்தில் வேணால் நான் வருவேன்றதை மட்டும் போதிக்கலை அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே போய் என்ன திறமை போதிக்கிறாரு ஜனங்கள் எதிர்பாராத நேரத்தில் சர்ப்ரைஸாக யாரும் நினைக்காத நேரத்தில் நான் வரலான்ற மாதிரி போதிக்கிறார் பாருங்கள் நம்ம பகுதியிலே இருக்குது பாருங்கள் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் அந்த அவர் சொல்கிற அந்த ஓமையிலே இருக்குது நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து எல்லாம் சொல்லுங்கள் நினையாத வேளையில் நீங்கள் நினைக்காத வேலையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள் நீங்கள் நினைக்காத வேலையில் அன்எக்ஸ்பெக்டட் டைம் எதிர்பாராத நேரத்தில் வருவார்ன்றது ஏசியை போதிக்கிறார் மார்க்கில் இது அவ்வளோ வலியுறுத்தப்படலை பாருங்கள் ஆனால் மத்தையுள்ள இதே போதனை மத்தியில் வருது அங்கே போய் பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக வலியுறுத்தப்படுது மற்ற இருபத்தி நாலு முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் வாசித்தீங்கன்னா இந்த கருத்து எந்த நேரத்தில் ஒன்றா வரலான்றது மட்டும் இல்லை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நேரத்தில் வரலான்றது அங்கே ரொம்ப வலியுறுத்தப்படுது ஆகவே அதை காமிக்க விரும்புகிறேன் இதே போதனை தான் மத்தியில் இங்கே விடப்பட்டது அங்கே வருது பாருங்கள் மத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஆறில் தான் இங் அந்த அந்த வசனம் வருது எந்த வசனம் அந்த நாளையும் அந்த நாளையையும் பிதா ஒருவர் தவிர மற்றவர்கும் அறியானு முப்பத்தி ஆறு மற்ற இருபத்தி நாலு முப்பத்தி ஆறில் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு ஓமைகள் கொடுக்குறார் இயேசு மூன்று ஓமைகள் அந்த மூன்று ஓமைகளினுடைய முக்கிய கருத்து என்னன்னா எதிர்பாராத நேரத்தில் நான் வருவேன் ஆக்சுவலாக அப்படி தான் சொல்கிறாரு எதிர்பாராத நேரத்தில் வருவேன்ற மாதிரி தான் முக்கிய கருத்து அங்கே வருகிறது அந்த மூன்று ஓவைகளையும் பா காண்பிக்க விரும்புகிறேன் ஏன்னா இயேசு சொல்கிற உதாரணத்தை அடிச்சிக்க முடியாது பாருங்கள் பத்து இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு எதிர்பாராத நேரத்தில் வருவார்ன்றதற்கு உதாரணம் கொடுக்குறார் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படி நடக்குமா நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தது போல தான் இயேசுடைய வருகையும் இருக்கும் எப்படி எப்படி இருந்தது நோவாவின் காலத்தில் முப்பத்தி எட்டு எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் நோவான் காலத்தில் ஜனங்க எப்படி இருந்தாங்களாம் அந்த வெள்ளம் வரத்துக்கு முன்னால் ஜனங்க பொதுவாக உலகத்தில் எப்படி இருந்தாங்க நோவா அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னால் எப்படி இருந்தாங்கன்னா புசித்து குடித்து பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தாங்க அப்படின்னா அர்த்தம் குடித்து வெறிச்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தமா கிடையாது அதை சொல்ல வரல இது உண்மைதான் நோவானுடைய காலத்தில் ஆக்சுவலாக குடித்து வெரிச்சு ஆடிக்கிட்டு தான் இருந்தாங்க அது வேறு விஷயம் ஆனால் இங்கே பாயிண்ட் என்னென்னா புசித்து குடித்து பெண் கொண்டும் பெண் கொடுத்தோன்னா நார்மலாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம் புசிக்கிறோம் குடிக்கிறோம் பிள்ளைகளுக்கு வயசானால் திருமணம் செய்து வைக்கிறோம் பெண் கொடுக்குறோம் பெண் எடுக்கிறோம் இதெல்லாம் வாழ்க்கையின் நார்மலான நிகழ்வுகள் நார்மலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நான் அப்படியே எல்லாம் அப்படி போல் எல்லாம் போயிட்டுருக்காங்க ஓரத்தில் ஒரு ஆள் மட்டும் லொட்டு லொட்டு நடிச்சிக்கிட்டு இருக்கார் என்னத்தையோ கட்டிக்கிட்டு இருக்கார் கேட்டால் என்ன கட்டுறேன்னா இது ஒரு பேழை ஏன் கட்டுறேன்னா பெரிய வெள்ளம் வருது பேரழிவு வருது உலகத்தை அழிக்க போகுது எப்படி இருந்திருக்கோம் பாருங்க நோவான் காலத்தில் நோவா மட்டும் ஒரு மூளையில் இவங்கெல்லாம் புசிக்கிறாங்க குடிக்கிறாங்க வேலைக்கு போயிட்டு வராங்க குடும்பத்தை நடத்துறாங்க இது இந்த நார்மலாக வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கூட பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம்லாம் இந்த வலியுறுத்தப்படுகிறதுனா நார்மல் போக்கில் போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் இவர் மட்டும் ஒரு ஓரமாக ஒரு இப்படி கட்டிக்கிட்டே இருக்கிறார் வருஷா கணக்காக கட்டிக்கிட்டே இருக்கிறார் கேட்டால் இது வருது வருது வருதுன்றார் வெள்ளம் வருது வருது பேரழிவு வருது வருது இப்படிப்பட்ட வெள்ளத்தை அவங்க பார்த்ததும் இல்லை அதை பேரழிவை பார்த்ததும் இல்லை அதை கற்பனை கூட செய்ய முடியல அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அந்த நோவை பற்றி பைத்திய ஆரம்பார் அறிவே இல்லை உலகமே ஒரு வழியாக போகுது இவன் மட்டும் தனியாக என்னத்தையோ ஏதோ கட்டுறான்ட்ருக்கோம் அப்படி தான் நினச்சிருப்பாங்க அவரை பார்த்து நகைச்சிருப்பாங்க சிரிச்சிருப்பாங்க இவங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலி இல்லாக்கும்னு நினச்சிருப்பாங்க அவர் வருஷ கணக்காக கட்டுறார் வேணே தேவன் அதை கொஞ்சம் இழுத்து அடிக்க வச்சுட்டாருன்னு நினைக்கிறாங்க எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கட்டோன்னு கட்ட கட்ட அது போலாம் அது ஒரு சாட்சியாக நிற்குதுங்க பேரழிவு வரப்போகுது அந்த நாள் வரப்போகுது நம்புங்க நம்புங்கன்னா ஜனங்க நம்பல அந்த பேழையை கட்டி முடிக்கிறாரு அதுக்குள்ளே நோவாவுக்கே தெரியல எப்போ வரப்போகுதுன்னு அது பாருங்க அப்புறம் அதுக்குள்ளே போக சொல்கிறாரு பிரவேசிக்க சொல்கிறார் உள்ளே போனோன்னா தேவனே அந்த கதவை அடைச்சார் அடைச்ச பிறகு பட்டன் வந்தது வெள்ளம் வந்தது மழை வந்தது வெள்ளம் வந்தது அதுக்கப்புறம் டூ லேட் உணராமலே போயிட்டாங்க ஜனங்க அதுக்கப்புறம் பிழைக்குள்ளே போக முடியல சான்ஸ் முடிஞ்சது கதை கதை முடிஞ்சது அவ்வளோ எப்படி இருக்குது பாருங்க நார்மலாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே போயிட்டே இருக்கு நோ வந்து சைடில் அவங்கள பொறுத்த வரைக்கும் கிறுக்குத்தனமாக பைத்தியார்த்தனமாக என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி அவன் பாட்டு செய்யட்டும் அப்படின்ட்டு இவங்க பாட்டு நார்மலாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படியே போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது இதெல்லாம் மாறவே மாறான்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அது கட்டப்பட்டுருச்சு ஆள் உள்ளே போயாச்சு மழை வந்துடுச்சு இப்போ மாறுறதுக்கு டைம் இல்லை மனம் திரும்புறதுக்கு காலம் முடிந்து விட்டது இப்படி தான் இருக்கும்னு ஏசு சொல்கிறேன் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் இப்படி பாருங்கள் வழக்கம் போல் எல்லாம் போயிட்டுருக்கும் திடீர்னு வரும்ன்ற மாதிரி சொல்கிறாரு எதிர்பாராத நேரத்தில் வரும் எதிர்பாராத நேரத்தில் வரும் அது வர வரைக்கும் எத்தனையோ பேர் உணரவே மாட்டாங்க இன்னொரு உதாரணம் நாற்பது நாற்பத்தி ஒன்றில் இன்னொரு உதாரணம் இருக்குது பாருங்கள் அப்பொழுது இரண்டு பேர் வயல் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் அப்படி தான் வருது ஏற்றுக்கொள்ளப்படுவான் தான வருது பைபிளில் கரெக்டாக இரண்டு பேர் வயலில் இருப்பார்களாம் இது இன்னொரு உதாரணம் பாருங்கள் அதே கருத்து தான் வேறு உதாரணத்தை வச்சு கொடுக்குறாரு ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க ஏன் ரெண்டு பேர் வயலில் இருக்கிறாங்க அது அவங்க வேலைங்க விவசாயிகள் அவங்க வழக்கம் போல் எதிரிச்சு வேலைக்கு போனாங்க ஒருவேளை ஒரே குடும்பத்தாராக இருக்கலாம் தகப்பன் மகன் குமாரனாக இருக்கலாம் ரெண்டு பேரும் விவசாய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க போல் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் ஒருவன் உன்னுடைய நித்தியம் நல்லா முடிது ஒருவனுடைய நித்தியம் அவ்வளோதான் இதாகிடுவாங்க நாற்பத்தி ஒன்று இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் ரெண்டு ஸ்திரீகள் அந்த காலத்தில் அந்த பெரிய அந்த மாவாட்டுறதுக்கு ரொம்ப பெரிய அம்மி இருக்குன்றாங்க அது அதாவது ஒரு ரெண்டு பேர் செய்து தான் அதை சுற்றணும் உங்கள் காலத்தை விட நான் சொல்கிறது ஏசு சொல்கிறேன் காலத்தில் சொல்கிறேன் அவ்வளோ பெருசாக இருக்குன்றாங்க ஒருவேளை அங்கே தாயும் ஒரு மகளும் அதை செய்து கொண்டிருக்கலாம் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா ஒருத்தர் ஒருத்தரை அறிஞ்சவங்க வேலை இருக்கலாம் திடீர்னு ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடுப்பா பாயிண்ட் என்னன்னா வழக்கம் போல் மாவட்ட வேலை வந்து ஒரு வழக்கமாக நடக்கிற ஒரு வேலை வயலில் வேலை செய்கிறது வந்து வழக்கமாக நடக்கிற ஒன்று அப்படி எதிர்பாராத நேரத்தில் இது நடக்கும் இவர்கள் பிரிக்கப்படுவார்கள் இன்னொரு உதாரணம் இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னொரு மூணாவது இது பயங்கரமான உதாரணம் பாருங்கள் நாற்பத்தி மூணில் இயேசு சொல்கிறார் திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள் என்ன சொல்கிறாருன்னா திருட எப்போ திருட போகிறான்னு தெரிஞ்சா திருட்டே நடக்காது திருட எப்பப்போ திருட போகிறான்னு தெரிகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் உண்டாக்குனாங்கண்ணா திருடே நடக்காது திருட வந்து இந்த இந்த தேதியில் இந்த நேரத்தில் வரான்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அது கரெக்டாக ஆயிடுவீங்க கரெக்டாக அவனை பிடிக்கிறதுக்கு ஆட்களை செட்டப் பண்ணி பண்ணுவோம் இல்லையா திருட்டு ஏன் நடக்குதுன்னா திருட எப்போ வரான்னு யாருக்குமே தெரில அவன் எதிர்பாராத நேரத்தில் வரான் இருக்கப்போ வரான் இப்போல்லாம் வரவே மாட்டான் அப்படின்னு நினைக்கிறப்போ வரான் சரி என்ன தான் சொல்ல வர யேசு நாற்பத்தி நாலு நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்னது என்ன உதாரணம் இது திருடன் இரவில் வர்றது போல் எதிர்பாராத நேரத்தில் வர்றது போல் மனுஷகுமாரன் வருவாருன்னு யார் சொல்கிறது அது ஏசு சொல்கிறார் வேறு யாராவது இந்த உதாரணத்தை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவருவங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு இருப்போம் இயேசுவியா திருடனை போல் சொல்கிற இந்த உதாரணத்தினுடைய பாயிண்ட் சிலர் கேட்குறாங்க இந்த உதாரணத்தை பார்த்துட்டேன்னாங்க இது இப்படி இருக்குது இயேசு ஒரு திருடனை போல் வர நிற்கிது இல்லை இல்லை இயேசு திருடனை போலன்னு சொல்ல வரல இந்த உதாரணம் இது உதாரணத்துடைய பாயிண்ட் என்ன இயேசுனுடைய வருகை திருடனுடைய வருகையை போல இருக்கும் எந்த விதத்தில் எதிர்பாராத நேரத்தில் நடைபெறும் அதுதான் உதாரணத்தினுடைய பாயிண்ட் ஆனாலும் கூட நான் இந்த மாதிரி உதாரணத்தை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டேன் எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை வேற யாருமே இந்த மாதிரி உதாரணத்தை இயேசுடைய வருகை சொல்கிறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கவே மாட்டாங்க அதனால தான் வேணும்னு ஏசு சொல்கிறேன் ஏன் இப்படிப்பட்ட உதாரணம் வேணும்னு நம்மளை ஷாக் பண்ணும்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி தோ தூக்கம் வர்றவங்களுக்கும் கொஞ்சம் அப்படி சீட்லேருந்து குதிச்சு எழுந்தி எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க யார் திருடு யாரை சொல்கிறீங்க ஏசுவியாக சொல்கிறீங்க இயேசுவை சொல்லுங்கள் இயேசுனுடைய வருகை வந்து திருடனுடைய வருகையை போல இருக்கும்னு இயேசுவே சொல்கிறாரு வேணே நம்மளை ஷாக் பண்ணுற மாதிரி மறக்க முடியாத ஒரு உதாரணத்தை கொடுக்குறார் லைக் அ தீஃப் இன் த நைட் இஸ் கம்மிங் வில் பி அன்எக்ஸ்பெக்டட் இது உண்மையிலே மறக்க முடியாத உதாரணம் ஆயிடுச்சு பாருங்கள் ஏன்னா இயேசு சொன்ன பிறகு புதிய பாட்டில் நிறைய இடத்துல இது வரும் பவுல் இதே இதை சொல்லுவார் பேதுரு இதே இதை சொல்லுவார் யோவான் இதே இதை சொல்லுவார் பாருங்கள் ஏன்னா அந்த மாதிரி ஒரு உதாரணம் பாருங்கள் பவுல் வந்து ஒன்று தசையில் நிற்கிற அஞ்சு ரெண்டில் சொல்கிறார் இரவிலே திருடன் வருகிற விதமாய் கத்தருடைய நாள் வரும் பேதரும் அதே இது சொல்கிறார் ரெண்டு பேதரும் மூணு பத்து யோவானும் அதே இதை வெளிப்படுத்தல் மூணு மூணில் சொல்கிறாரு லைக் அ தீஃப் இன் த நைட்டு இரவிலே திருடன் வருகிற விதமாய் இருக்கும் இயேசுனுடைய வருகை கர்த்தருடைய நாள் எதிர்பாராத நேரத்தில் அதுதான் பாயிண்ட் இந்த மூணு உதாரணத்தினுடைய பாயிண்ட்டு முக்கிய கருத்து என்ன முக்காவசி பேர் எதிர்பாராத நேரத்தில் இயேசு வருவார் ஆகவே பாயிண்ட் என்ன எல்லா நேரத்திலையும் ஆயத்தமாக இருக்கணும் அதுதான் பாயிண்ட் எதிர்பாராத நேரத்தில் வருவார்னா எல்லா நேரத்திலையும் ஆயத்தமாக இருக்கணும் அப்போ இந்த பார்ட் ஒன்னை கன்க்ளூ முடிச்சிடலாம் பார்ட் ஒன்னுடைய அடிப்படை கருத்து என்ன எந்த நேரத்துலையும் வரலாம் இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இது கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போட்டி ஏற்றுக்கொள்ளுங்க இதை ஒத்துக்குங்க எந்த நேரத்துலையும் வரலாம் ஆமாம் அப்படின்றத ஒத்துக்கோங்க இயேசு வந்து அவருடைய ரிட்டர்ன் தேதி தெரிலன்னு ஒத்துக்கிறாருன்னா தாராளமாக நாம் இதை ஒத்துக்கலாம் எந்த நேரத்துலையும் அவர் வரலாம் அதை உண்மையிலே நீங்கள் அந்த சத்தியத்தை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா அதை அது உள்ளே போக விட்டீங்கன்னா அதுவே உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் எடுக்கிறதுக்கு உதவும் எந்த நேரத்துலையும் வரலாம் அடுத்த மாதமே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத உண்மையிலே நம்பினீங்கன்னா இன்றைக்கி தொடங்கி சில மாற்றங்களை நீங்கள் செய்ய தொடங்கலாம் அது உங்களை மோட்டிவேட் பண்ணும் பார்ட் டூக்கு போயிடலாம் பாருங்கள் பார்ட் டூ என்னன்னா ஆகவே நாம் எல்லா நேரத்துலையும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் அதுதான் பாயிண்ட்டை ஏன் இதை போதிக்கிறாருன்னா இயேசு இதை வச்சு என்ன சொல்கிறாரு எந்த நேரத்தில் நான் வரலாம் உனக்கு தெரியாது நான் எப்போ வரேன் எப்போ வேணா வரலான்னு ஏன் சொல்கிறார் அதை வச்சு என்ன சொல்கிறாரு நீ எல்லா நேரத்துலையும் விழித்துரு எல்லா நேரத்திலையும் விழித்திரு ஏன்னா எல்லா நேரத்திலையும் விழித்திருந்தா எல்லா நேரத்திலும் ஆயத்தமாக இருந்தால் அவர் எப்போ வந்தால் என்ன பிரச்சனையே கிடையாது எப்போ வந்தால் என்ன நாம் எல்லா நேரத்துலையும் வாழ வேண்டிய விதத்தில் வாழ்ந்தா அவருக்காக வாழ்வோமானால் அவரை பிரியப்படுத்த பார்ப்போமானால் அப்போ அவர் எப்போ ஒன்று வரலாமே அது ஒரு ப்ரா ப்ராப்ளமே கிடையாது ஒவ்வொரு நாளும் அவருக்காக வாழ்கிறோம் பர்ஃபெக்டாக வாழ்கிறத சொல்கிறேன் யாருமே பர்ஃபெக்டாக தான் வாழ முடியாதுங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பாவத்தில் வாழல நீதியாக வாழ்கிறோம் அவருக்காக வாழ்கிறோம் அவருடைய நோக்கத்தை சரி எல்லா நேரத்துலேயும் ஒவ்வொரு நாளும் அவருக்காக வாழ்கிறோன்னா அவர் எப்போ வந்தால் என்ன நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அதை தான் சொல்ல வராரு எப்பவுமே நீங்கள் விழித்துருங்க உண்மை என்னன்னா அவர் எப்போ வேணால் வரலான்றதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களை உண்மையிலே மோட்டிவேட் பண்ணுங்க மோட்டிவேட் பண்ணும்படி தான் தேவன் இப்படி உண்டு பண்ணிட்டார் எப்படி உண்டு பண்ணிட்டார் வேணே நமக்கு தெரியாதபடி வச்சிட்டார் அவருடைய ரிட்டர்ன் தேதியை வேணே தெரியாதபடி ஏந்திரமா வச்சாரு ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் இருக்கும் எப்போவுமே அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் இயேசுவிங்க அப்படிதான் மோட்டிவேட் பண்ணுறாரு நான் எப்போ வரேன்னு உனக்கு தெரியாது ஆகவே எப்போவுமே விழித்தர் அப்படி தான் மோட்டிவேட் பண்ணுறாரு அப்போ அந்த மோட்டிவேஷனை நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும் பாருங்கள் இது இது உண்மையிலே நம்மளை மோட்டிவேட் பண்ணுங்க பண்ணுவோம் தேவன் பாருங்கள் வத் வசனத்தில் எவ்வளோ மோட்டிவேஷன்ஸ் கொடுத்துருக்காரு நாம தான் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் விட்டுறோம் இது உண்மையிலே மோட்டிவேட் பண்ண ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்கள் இயேசு சொன்ன உதாரணம் தான் பெஸ்ட்டு அந்த வாட்ச்மேன் உதாரணம் பட் கொஞ்சம் லைட்டாக மாற்றி சொல்கிறேன் உங்கள் பாஸ் வந்து உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு போகிறாரு ஆஃபீஸில் இருக்காங்க உங்கள் பாஸ் வேலையை கொடுத்துட்டு அவர் வெளியே போகிறார் அவர் திரும்ப வந்து வேலையை செக் பண்ணுவார்ன்ற அந்த எண்ணமே உங்களை வேலையை முடிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் கரெக்டு தானே வேலையை கொடுத்துட்டு போயிட்டாரு திரும்ப வரப்போகிறாருன்னு தெரிஞ்சாலே நீங்கள் அந்த வேலையை முடிக்க தான் பார்ப்பீங்க உங்களுக்கு அதுவே மோட்டிவேஷனாக இருக்கும் எப்போ வராருன்னு தெரியலன்னா இன்னும் நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா எப்போ வராருன்னு தெரில ஆகவே எப்போவுமே வேலையில் இருக்கும்படியாது அதாவது பத்து மணிக்கு காலையில் போகிறாருன்னு வைங்க பாஸ் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு போகிறாரு அந்த வேலையை செய்கிறதுக்கு உதாரணத்துக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆனுவைங்க அவர் திரும்ப ஆறு மணிக்கு தான் வர்றாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா பத்து மணிக்கு போகிறாரு இந்த வேலையை முடிச்சுட்டு வெய் அப்படின்றாரு திரும்ப அவர் ரிட்டர்ன் டைம் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோம் ஆறு மணிக்கு தான் வருவார்னு தெரிஞ்சதுண்ணா நிறைய பேர் என்ன திரும்ப பண்ணுவாங்க சரி ஆறு மணிக்கு தானே வராரு இது மூணு மணி நேரம் தானே அப்போ நம்ம வேலையை பார்ப்போம் அது ஒரு மூணு மணி நேரம் நம்ம வேலையை பார்த்துட்டு ச அவகாசமாக கொஞ்சம் லஞ்சை சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தூக்கம் போட்டுட்டு அப்புறம் இப்போ மூணு மணி நேரம் தான் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி மூணு மணி தொடங்கினா கூட முடிச்சிடலாம் அவரோடத்துக்குள்ளே கொஞ்சம் சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க சிலர் அப்படி தானாங்க வேலை செய்கிறாங்க எல்லாருமே உண்மையாக வேலை செஞ்சா நாடு எப்படி இருக்கும் உலகம் எப்படி இருக்கும் ஆனால் அவர் ஆறு மணிக்கு வராரு எப்போ வராருன்னே தெரியலண்ணா பத்து மணிக்கு போனாலும் எப்போ வராருன்னே தெரிலனா அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படி தள்ளி போட மாட்டாங்க எப்போவுமே வேலையில் இருக்க பார்ப்பாங்க ஏன்னா பாஸ் வர்றப்போ வேலையில் கண்டுபிடிக்கணும் வேலையில் இருக்கிறத பார்க்கணுன்றத விரும்புவாங்க பாருங்கள் நேரம் தெரியாததுனாலேயே எப்போவுமே வேலை செய்கிறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக ஆயிடுதுங்க இயேசுனுடைய வாட்ச்மேன் உதாரணம் அப்படி தான் அந்த வாட்ச்மேனுக்கு எஜமான் எப்போ வர்றாருன்னு தெரியல ஆகவே எப்போவுமே விழுத்திருந்து காத்திருக்க வேண்டும் எந்த நேரத்தில் வேணால் வரலாம் தட்னா டக்குன்னு கதவை திறக்கிற மாதிரி இருக்கணும் யெஸ் அப்படி சொல்கிறார் லுக்காக பன்னெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறில் தட்னா உடனே கதவு திறக்கிற மாதிரி இருக்கணுன்ற போய் வாசித்து பாருங்க தேவனே வேணே இப்படி வச்சுட்டார் இது ஒரு நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனாக இருக்கும்படி தான் வைத்து விட்டார் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் எவ்வளோ இதுதான் பெஸ்ட்டு மோட்டிவேஷன் சொல்ல இதுதான் ஒரே மோட்டிவேஷன் சொல்ல ஆக்சுவலாக நமக்கு நிறைய மோட்டிவேஷன் இருக்குது கடவுளுக்காக வாழ வேண்டிய விதத்தில் வாழணுன்னு தேவன் நமக்கு நிறைய மோட்டிவேஷனை கொடுக்குறார் நிறைய ஊக்கத்தை கொடுக்குறாரு தெரியுமா உங்களுக்கு பெஸ்ட் மோட்டிவேஷன் என்னங்க கடவுளுக்காக வாழ்கிறதுக்கு பெஸ்ட் மோட்டிவேஷன் என்னங்க அன்பு எல்லாம் சொல்லுங்கள் அன்பு அதுதான் பெஸ்ட்டு அது என்ன சொல்லுதுன்னா என்னை இவ்வளோ நேசித்தவர் இவ்வளோ அன்பு கூர்ந்தவர் உயிரே எனக்காக கொடுத்தவருக்காக என் வாழ்நாள் முழுவதும் நான் வாழ விரும்புகிறேன் ஏதோ ஒரு நாள் வந்து செக் பண்ண போகிறான்றது மட்டும் நல்லா மட்டும் கிடையாது ஏதோ வரப்போ நான் வேலையில் இருக்கணும் அப்படின்றத அவர் பார்க்கணுன்றது மட்டும் கிடையாது எனக்காக உயிரே கொடுத்தவர் எனக்காக வாழ்ந்தவர் ஆகவே என் வாழ்க்கை முழுவதையும் இவருக்காகவே நான் விடுகிறேன் ஒவ்வொரு நாளும் இவருக்காக நான் வாழ விரும்புகிறேன் அதுதான் மிக சிறந்த மோட்டிவேஷன் கிறிஸ்தவத்தில் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் சில நேரம் அந்த மோட்டிவேஷன் நம்மகிட்ட இல்லை எப்போவுமே என்ன அன்பில் அப்படியே நிறைஞ்சு வழிகிறோமா நம்ம அப்படியே கடவுளை அவ்வளோ நேசிக்கிறோமா ஓ நீர் எவ்வளோ நேசிச்சிட்றே ஆகவே உமக்காக நானே ஒவ்வொரு நாளும் வா சில நேரம் மூடே இல்லை நமக்கு அதான் நாங்கள் உண்மை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருப்போம் ரியல் ரியலிஸ்டிக்காக இருப்போம் சில நேரம் இல்லைங்க ஆனால் தான் தேவனே பார்த்தார் சரி அது பெஸ்ட்டு மோட்டிவேஷன் ஆனால் இதையும் வச்சுக்கொந்தா அப்படி பிள்ளைகள்கிட்ட உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களை அன்பு கூறுறதுனால உங்களுக்கு கீழ்பி எப்போவுமே கீழ்ப்பிடிவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஏமாந்துடுவீங்க கரெக்டு தானுங்க உங்களை அன்பு கூறுறதுனால கீழ்பிடிஞ்சா பிடிச்சா தாங்க பெஸ்ட்டு எங்கள் அப்பாவை நான் அன்பு கூறுறேன் எங்கள் அம்மாவை அன்பு கூறுறேன் அவங்க அவங்க நான் செய்கிறேன்னு எப்போவுமே பிள்ளைகள் அப்படியே நினைக்கிறாங்க சில நேரம் பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டியதா இருக்குது இது பார் செஞ்சு முடி நான் வாரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் வேலை செய்தால் வேலை செய்யலையா சில நேரம் வேலை செய்து எப்போவுமே அப்படி செஞ்சால் தப்பாயிடும் ஆனால் சில நேரம் வேலை செய்தால் வேலை செய்யலை வேலை செய்துங்க தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி ஞானத்தின்படி பலவிதமான மோட்டிவேஷனை பைபிளில் வச்சுட்டார் நல்லா கவனிங்க நாம் ஒன் டைமென்ஷனாக ஆக்கிடக்கூடாது இவ்வளோதான் அப்படின் ஏன்னா தேவன் நம்மளை விட ரொம்ப ப்ராக்டிக்கலான வருங்க தேவன் நம்மளை விட ரொம்ப அவருக்கு தெரியும் சில நேரம் நமக்கு இல்லைன்னு ஆனால் என்ன பண்ணுறார் சரி இந்த அப்படி உனக்கு என்ன அன்பினால் கீழ்ப்புடைய தோணு செய் நான் எப்போ அது வர்றேன் இது யூஸ் பண்ணிக்கோங்கன்ற தேவன் வச்சிருக்க அவருடைய ஞானத்தின்படி வச்சிருக்கிறார் அவரே அதை வச்சு மோட்டிவேட் பண்ணுறாரு யூஸ் பண்ணிக்கோங்க அதில் என்ன தப்பு இருக்கு தெர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ் இந்த பைபிள் டு லிவ் ஃபார் காட் பல விதமான மோட்டிவேஷன் இருக்கு அவருக்காக வாழ்ந்தா நமக்கு இப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு மோட்டிவேஷன் இருக்கு அப்படி வாழலைன்னா தண்டனை வரலாம் அப்படின்னு மோட்டிவே அப்படி த்ரெட் கூட சில நேரம் நான் சொன்னது போல பிள்ளைகளுக்கு சில நேரம் அந்த ஒரு ரொம்ப மிரட்டல் இல்லை கொஞ்சம் லேசாக அப்படி ஒரு ரொம்ப தப்பாக போனால் அது ரொம்ப பயங்கர மோசமாக போய் உனக்கு முடியலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதனாலே தப்பாக போக மாட்டாங்க எல்லாம் ப்ராக்டிக்கலான மோட்டிவேஷனுங்க எதை எப்போ யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கணும் பரவாயில்ல உங்கள் நல்லதுக்கு தான் தேவன் கொடுத்து வச்சுருக்கிறார் யூஸ் பண்ணிக்கோங்க அதை இது அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் இயேசு அப்படி தான் மோட்டிவேட் பண்ணுறாரு திரும்ப திரும்ப இங்கே சொல்கிறாரு விழித்துரு விழித்துரு வெளித்திரு விழித்திருன்னு பார்த்திங்களா எத்தனை தடவை சொல்கிறாருன்னு பாருங்க உங்கள் தமிழ் பைபிளில் விழித்திருங்க அப்படின்னு எத்தனை தடவை சொன்னார்ன்றது என்னிங்களா ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வர்றப்போதை கவனிக்கணுங்க எத்தனை தடவை திரும்ப வருது தமிழ் அஞ்சு தடவை வருது முப்பத்தி மூணில் வருது விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அக்காலத்தை அறியாதபடியால் எச்சரிக்கையாக விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் இதை வச்சு மோட்டிவேட் பண்ணுறாரு விழித்திருங்க அப்படின்றார் அப்புறம் திரும்ப முப்பத்தி நாலு முடிகிற இடத்துல விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான் அப்புறம் முப்பத்தஞ்சில் அப்படியே நீங்களும் விழித்து இருங்கள் முப்பத்தி ஆறில் உங்களை தூங்குகிறவர்கள கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள் முப்பத்தி ஏழில் நான் உங்களுக்கு சொல்லுகிறத எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் ஏன்னா இத்தனை தடவை சொல்லணுமா அவர் தேவையாங்க இது தேவைங்க நமக்கு தேவை இத்தனை தடவை சொல்லனா சில நேரம் இறங்க அது உள்ள தான் வெண்ணே சொல்கிறார் திரும்ப திரும்ப ஆணி அடிக்கிற மாதிரி விழித்திருங்கள் 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 விழித்து எத்தனை தடவை சொல்கிறாரு அதுவும் அது முடிக்கிற விதத்தை பார்த்தீங்களா முப்பத்தி ஏழாம் வசனம் இது எவ்வளோ முக்கியம் இயேசுக்கு நாம் விழித்திருப்பது எப்போவுமே விழித்திருப்பது எவ்வளோ முக்கியன்றதை காண்பிக்க விரும்புகிறேன் முப்பத்தி ஏழாம் வசனம் எப்படி முடியுதுன்றதை பாருங்கள் இத்தனை தடவை சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்றார் இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இந்த போதனை இந்த செக்ஷனுடைய கடைசி வசனம் எப்படி முடியுது பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் அதாவது சீஷரல்ட்டு பேசிகிட்டு இருக்கார் உங்களுக்கு சொல்லுகிறத எல்லாருக்கும் சொல்லுகிறேன் இது எப்படி தரமா இருக்குது நீங்கள் வந்து ஒரு ட்ராமா இருக்கீங்கன்னு வைங்க அந்த ட்ராமாவில் மெயின் கேரக்டர் வந்து ஸ்டேஜில் நடக்குது விஷயம் நீங்கள்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே ஸோ கேரக்டர் வந்து வேறு சில கேரக்டர்ஸை பேசிகிட்டு இருக்காரு இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது பேச்சு ஓடிக்கிட்டே இருக்குது திடீர்னு உங்களை பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அது இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இயேசு நம்ம வாசிக்கிறோம் ஸ்டேஜில் ஒரு காரியம் நடக்கிறது போல் தான் இருக்குது இயேசு சீஷர்களிட்ட சொல்கிறார் என்ன சொல்கிறாரு எப்பா அந்த அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் நீங்கள் வெளித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் சரி ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு எஜமான இருந்தான் அவன் ஊருக்கு புறப்படுறதுக்கு முன்னால் ஊழிகாரில் கூப்பிட்டு எல்லாருக்கும் தன் தன் வேலையை கொடுத்து அந்த காவல் காக்கிறவருதான் பாரு அவன்கிட்ட மட்டும் குறிப்பாக ஒரு வேலை கொடுத்தான் என்ன வேலை விழித்திருங்கள்னு சொல்லிட்டு போனான் கதை சொல்றாரு நல்லா கேளுங்க நாங்கள் எங்கேயோ பார்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க கவனிங்க சொல்றாரு அந்த எஜமான் வந்து காவல் காக்கிறவன் விழித்திருங்கள்னு சொன்னார் சொன்னாரு அப்படின்ட்டு சீசல்கிட்ட திரும்பி ஆகவே நீங்கள் விழித்திருங்கள் முப்பத்தி அஞ்சு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்றாரு நான் எப்போ வருவேன்னு உங்களுக்கு தெரியாது சாயங்காலத்துலேயோ நடுராத்திரிலேயோ சேவல் கூவும் நேரத்துலேயோ காலையிலையோ எப்போ வருவான்னு தெரியாது வர்றப்போ தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்கக்கூடாது ஆகவே வெளித்திருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவ்வளோ ஒரு ட்ரமேட்டிக் எஃபெக்ட் ஆக்சுவலாக நேரட்டிவ்ல இதை ஒருத்தர் வந்து கொஞ்சம் செஞ்சு காமிச்சிருங்கன்னு சொன்னார் என்னாலும் செஞ்சு காமிச்சிட்டேன் ஒரு ஆறாதன செய்யாமல் விட்டேன் செஞ்சு காமிங்க அப்படின்ட்டார் அதாவது வாசிக்கிறப்போ அதை நீங்கள் நோட் இன் டேம்ஸ் ஆஃப் நேரட்டிவ் விட் ஹேஸ் த ட்ரமேட்டிக் எஃபெக்ட் அது ஆக்சுவலாக அப்படி தான் எடுத்துக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏஎஃப்டியில் இருக்கிற உங்களுக்கும் சொல்லுகிறேன் விழித்து இருங்கள் விழித்து இருங்கள் உங்கள் நல்லதுக்காக சொல்லுகிறேன் விழித்து இருங்கள் இதை நீங்கள் வந்து இங்கே நடக்கிறதா பார்த்தா பார்த்தாது உங்களுக்கே வருகிற வார்த்தையாக எடுத்துக்கொள்ளணும் விழித்து இருங்கள் நீங்கள் நினைக்கலாம் என்னங்க விழித்துருங்கன்னா என்னங்க அர்த்தம் என்ன சொல்ல வராரு இயேசு அதை பற்றி பேசுகிறேன் கேளுங்க என்ன சொல்ல வராரு விழித்திருங்கன்னா என்ன சொல்ல வராரு நம்பர் ஒன் இந்த கான்டெக்ட்டில் என்ன சொல்ல வரார்னா இப்போ பாருங்கள் இதில் ஆக்சுவலாக இதனுடைய அர்த்தம் ரொம்ப விவரமானது ஆக்சுவலாக அர்த்தம் வந்து ஒட்டு மொத்தமாகவும் வாழ்க்கையே ஒரு விதமாக வாழுன்ற மாதிரி தான் அர்த்தம் ஆனால் இந்த கான்டெக்ட்டில் கொஞ்சம் குறிப்பாக ரெண்டு அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன் விழித்திருங்கள்னா இந்த கான்டெக்ட்டில் என்னது நம்பர் ஒன் முழிச்சிருந்து அலர்ட்டாக இருங்க முழிச்சிருந்து அலர்ட்டாக இருங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு வாட்ச்மேன்ட்ட பார்த்து விழித்திருங்கன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் ஒரு உங்கள் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேனை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க தூங்காதப்பா முழிச்சிருப்பா அப்படின்னு சொன்னால் அர்த்தம் முழிச்சிருந்து அலர்ட்டாக இருந்தேன்னு அர்த்தம் இல்லை பரவாயில்ல நீ முழிச்சிருந்தால் போதும் ரெக்கார்டுக்கு முழிச்சிருந்தா போதும் பக்கத்தில் சைடில் அப்படியே அந்த சைட் கேட்டில் திருடுன்னு கூட அப்படி பரவாயில்லைன்னு சொல்லுவீங்க என்னன்னா கேமராவில் பார்த்தா நீ தூங்கிட்டு இருக்கூடாது முழிச்சிருந்தா போதும் கிடையாது முழிச்சிருந்து அலர்ட்டாக இருந்து ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கணும் விழித்திருனா வாட்ச்மேன்ட்ட விழித்திருன்னு சொல்றப்போ அர்த்தம் என்ன அது முழிச்சிருந்து அலர்ட்டாக இரு வரக்கூடிய ஆபத்துகளை தடுக்க ஒரு ஆயத்தமாய் இருன்னு தான் அர்த்தம் அதான் முதல் அர்த்தம் இல்லையா இதை நாம் எப்படி எடுத்துக்கணும் வெளித்திருங்கள்ன்றதை நாம் எப்படி எடுத்துக்கணும் நான் நினைக்கிறேன் மெயினாக ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கணும் ஆவிக்குரிய விதத்தில் எடுத்துக்கணும் அதாவது ஆக்சுவலாக தூங்காதான்ற மாதிரி எடுத்துக்க முடியாது அப்போ தூங்காமல் இருக்க முடியாதா தூங்கவே கூடாது அப்போது இந்த பகுதியை வாசித்துட்டு ஓஹோ நான் கண்டுபிடிச்சேன் ஏசு ராத்திரியிலலாம் வருவார் பாருங்கள் நைட் ஷிஃப்ட் தான் சொல்கிறாரு சாயங்காலத்துலேயோ நடராத்திரிலையோ சேவல் கூற நேரத்துலேயோ அந்த காலையிலையோ நைட் ஷிஃப்ட் தானே அது அதில் தான் பாருங்க அப்போது என்னென்னா நாம் தூங்குற நேரத்தை மாற்றிக்கணும் பகலில் தூங்கிட்டு நைட்டில் மு அதுவாக பாயிண்ட்டு கிடையாதுங்க பாயிண்ட் என்னன்னா ஆவிக்குரிய ரீதியில் நாம் விழித்திருக்க வேண்டும் சில நேரம் அது வந்து தூக்கத்தை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா இருக்கலாம் ஏன்னா இதே வார்த்தை இன்ட்ரெஸ்டிங்காக இதே வார்த்தை கெட்சமனை தோட்டத்தில் யூஸ் பண்ணுறார் மூணு தடவை சீசர்களிட்ட போய்ட்டு வாட்ச் அண்ட் ப்ரே விழித்திருந்து அவங்க ஆக்சுவலாக தூங்குறாங்க அது வரப்போ நம்ம பார்ப்போம் ஆனால் மெயினாக எப்படி எடுத்துக்கணும் ஆவிக்குரிய தான் அப்ளை பண்ணிக்கிறோம் ஸ்பிரிச்சுவலி அவேக் அண்ட் அலர்ட் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம முழிச்சிருந்து அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அர்த்தம் தேவனுக்கு ஏற்ற காரியங்களுக்கு முழிச்சிருந்து அலர்ட்டாக இருக்கணும் ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களுக்கு விழித்திருந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் தேவனுடைய வசனம் வர்றப்போ விழிப்புணர்வோடு இருக்கணும் தேவனுடைய நோக்கங்கள் தேவனுடைய சித்தம் தேவனுடைய மகிமை இந்த மாதிரி காரியங்கள்னு வரப்போ ரொம்ப அலர்ட் ஹை அலர்ட்டில் இருக்கணும் அலர்ட்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த ஒரு ஆபத்து வரக்கூடிய நிலை இருக்குது ஹை அலர்ட்டில் இருங்க அப்படின்வாங்க நீங்க நீங்கள் நினைக்கலாம் என்னங்க ஆபத்து வரக்கூடிய நிலை இருக்குன்னு எங்க ஆபத்து வரக்கூடியதா இல்லைன்னா அவர் அப்படி சொல்லியிருப்பாரான்னு நான் கேட்குற மாதிரி திரும்ப திரும்ப விழித்திருங்க விழித்துருங்க விழித்துருங்க விழித்திருங்கன்னு சொல்கிறாரே எந்த ஆபத்தும் நேரிடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அப்படி சொல்லியிருப்பாராம் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வெளியில் போகிறப்போ என்னன்னு சொல்கிறீங்க ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையா இருன்றீங்க சொல்கிறீங்கல்ல சொல்லுவோம் நம்ம என்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க இதில் என்னன்னா பெற்றோர் ஜாக்கிரதையாருன்னு சொல்கிறப்போ மனசில் பல காரியங்களை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க எல்லாத்தையும் அந்த நேரத்தில் வெளிப்படையாக சொல்ல முடியாது அந்த ஒரு டீனேஜ் பிள்ளைக்கு எப்படி கேட்குது அது என்னத்தை பெரிய ஜாக்கிரதையா நான் பார்த்து கிராமேன் இந்த டீனேஜ் வயசில் இருக்கிறப்போ நமக்கு எப்படி தோணுது ஆ பார்த்துக்கலாம் என்ன இது பெரிய ஜாக்கிரதையார் ஜாகிரதையாருன்னு சும்மா ஆனால் பெற்றோர் வந்து ஜா ஜாக்கிரதையாக இருப்பா பத்திரமாக இருப்பா இப்படி இப்படின்னாங்க ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா நம்மளை விட அவங்க தான் அதிகமாக வாழ்ந்துருக்கிறாங்க வாழ்க்கையை புரிஞ்சு வச்சு பிள்ளைகளை விட அவங்க தான் வாழ்க்கையை புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஜாக்கிரதையாக இருப்பா கொஞ்சம் பார்த்துக்கோ எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பாருங்கள் அந்த வயசில் இருக்கிற அந்த பிள்ளைக்கு அதை பாராட்டக்கூடிய மனது இல்லை என்னத்தை பிரியாது அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஏசுனுடைய போதனை எப்படி திறமா தொடங்குது அஞ்சாம் வசனத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் தான் முதல் வார்த்தை தமிழில் அது முதல் வார்த்தையாக வரல ஆனால் கிரேக்க ஒரிஜினல் மொழியில் அதுதான் முதல் வார்த்தை அவர் போதனை தொடங்கிற விதமே அஞ்சாம் வசனத்தில் எச்சரிக்கையாக இருங்கள்லாம் சொல்லுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அதே வார்த்தை திரும்ப ஒன்பதாம் வசனத்தில் சொல்கிறார் எச்சரிக்கையாக இருங்கள் திரும்ப இருபத்தி மூணாம் ஆசனத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் அப்புறம் நம்முடைய பகுதியில் முப்பத்தி மூணாம் வசனத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் விழித்திருந்து அப்படின்ட்டு அதுக்கப்புறம் விழித்திருந்து திரும்ப திரும்ப வந்து போதனை எப்படி முடியுது முப்பத்தி ஏழில் நான் உங்களுக்கு சொல்லுகிறது எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் இந்த நம்ம தாய் தா சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாரு விழித்திருங்கள் எப்படி தொடங்குறாரு எச்சரிக்கையாக இருங்கள் எப்படி முடிக்கிறாரு விழித்திருங்கள் நல்ல நிறையா சொல்லிட்டே இருக்காரு ஆனால் நமக்கு எப்படி கேட்குது நம்ம பெரிய பார்த்துக்கலாம் யாருக்கு விஷயம் தெரியும் ஏசுகா நமக்கா அவருக்கு தான் அப்போ அவர் இப்படி சொல்கிறாருன்னா காரணம் இல்லாமல் மா காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டான்றதை புரிஞ்சுக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் இப்போ இப்படி திரும்ப திரும்ப படித்து படித்து சொல்கிறாங்கன்னா ஏதோ காரணம் அல்லவா சில ஆபத்துகள் இருக்குதல்லவா என்பதை புரிந்து கொண்டு ஆவிக்குரிய ரீதியில் சில ஆபத்துகள் அல்லவா என்றதை புரிந்து கொண்டு நாம் விழித்திருக்க வேண்டும் ஏன்னா விழித்து இல்லைன்னா சில ஆபத்துகள் நேரிடலாம் ஜாக்கிரதையாக இல்லைன்னா தூங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி இந்த இந்த ஓமையில் இயேசு சொல்கிற ஓமையிலையோ அந்த வாட்ச்மேன் வந்து ஜாக்கிரதை இல்லைனா தூங்கிடுவான் பாருங்கள் நைட் வாட்ச்மேன் முக்காவசி பேர் ஏன் தூங்கும் முக்காவசி பேர்னு சொல்லக்கூடாது நான் எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் ஏன் நிறைய பேர் நைட் வாட்ச்மேன் தூங்கிடுறாங்கன்னா ஏங்க நைட்டில் தூங்க தானங்க செய்வாங்க என்னங்க செய்வாங்க நைட்டில் தூக்கம் வர தான் செய்யும் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும் இயல்பாக தூக்கம் வரும் தூங்குறது தான் ஈஸி நைட்டில் முடிச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படி அந்த ஓமையில் அந்த வாட்ச்மேனுக்கு முழிச்சிருக்கிறது ரொம்ப முழிச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமா அது தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் எப்பவுமே விழித்திருப்பது ஈஸின்னு சொல்ல முடியாது அது ஒரு சவாலாக இருக்குது ஆனால் கடவுளுடைய கிருபையோடு நாம விழித்திருக்க முடியும் கடவுளுடைய கிருபையோட விழித்திருக்க கடவுளுடைய பலத்தினால் விழித்திருக்க முடியும் பாருங்க கடவுளுடைய கிருபையில் பாருங்க வாட்ச்மேன் உதாரணம் சூப்பர் பாருங்க எப்படி வந்து தூக்கம் வந்து நம்மளை எழுக்குமோ அது போல் ஆவிக்குரிய ரீதியிலையும் நமக்கு வந்து பல காரியங்கள் நம்மளை எழுக்குது இது மத்தியில் தொடர்ந்து முழிச்சுக்கிட்டு இருந்து அலர்ட்டாக இருக்கிறதுக்கு வெறும் நம்முடைய பவர் பற்றாது ஒரு தெய்வீக ஒரு பெலன் வேணும் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு பவர் இருக்குமானால்தான் நாம் வந்து இது மத்தியில் தொடர்ந்து முழிச்சுக்கிட்டு இருந்து விழித்திருக்க முடியும் ஆனாலும் கூட நமக்குன்னு ஒரு பங்கு இருக்குது கடவுள் நம்மளை பலப்படுத்துகிறார் தேவை நம்மளை பலப்படுத்துகிறார் கிருபை அழிக்கிறார் அவர் காக்கிற கிருபை வேலை செய்து ஆனாலும் நமக்கு பங்கு இருக்கா இல்லையா இல்லை கடவுள் என்ன பலப்படுத்துகிறார் நான் சும்மா இருக்க போகிறேன்னா அது கிறிஸ்தவ அப்ரோச்சியே கிடையாது நமக்கு பங்கு இருக்குங்க நாம் பிரயாசப்படணும் அவருடைய கிருபையோடு பிரயாசப்படணும் அவருடைய உதவியோடு நாம் நிச்சயமாக பெஸ்ட் எஃபர்ட் போட்டு பிளான் பண்ணி விழித்திருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யணும் பாருங்கள் சில நேரம் அதுக்கு க அந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் ஒர்த்து தான் அப்படி கிருபை நல்லா செஞ்சிடலாம் ஒரு தடவை நைட்டில் நாங்கள் ஓட்டிகிட்டு வரப்போ அந்த டிரைவர் தூங்கி தூங்கி விழுறாரு ஒரு பதினாறு மணி நேரம் ஓட்டிகிட்டு வரோம் சென்னைக்கு ஒரு இடத்துல இருந்து அவசமாக வந்து சேரணும்னு ஓட்டிகிட்டு வந்தால் அவர் தூங்கி மனுஷன் தூங்கி தூங்கி விழுறாரு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கும் ஆனால் நாங்கள் அதை பார்த்தோம் ஐயோ நாம தான் முழிச்சிருந்து பார்க்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணிக்கிட்டோம் ஒரு பக்கம் அடுத்த பக்கம் வந்து ஷிஃப்ட்டு நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் பாருங்கள் டிரைவர் மூணாவது ஆள் நாங்கள் ஷிஃப்ட்டு போட்டுட்டு சரி நான் முடிச்சிருக்கேன் இப்போ நீ தூங்கு இப்போ அடுத்தது அவர் தூங்குற அவர் முழிச்சிருக்கிறப்போ நான் தூங்கி இந்த மாதிரி அந்த டிரைவர் தூங்குகிறப்போ கொஞ்சம் அவரை தட்டி எழுப்பி ரொம்ப பெரிய ஆபத்து வண்டியை நிறுத்திட்டா பெட்டர் ஆனால் ஏன் அந்த உதாரணத்தை கொடுக்குறன்னா சில நேரம் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது நைட்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறது போல் இருக்குது வண்டியை நிறுத்தவும் முடியாது தூங்கி தூங்கி விழ தோணுது இது வந்து வெளியிலிருந்து ஒரு உதவி வரலைன்னா இதில் சமாளிக்கவே முடியாதுன்ற மாதிரி இருக்குது ஆனால் கடவுளுடைய கிருபையோடு ஜபத்தோடு அதை அணுகும்போது நாம் பெஸ்ட் எஃபர்ட்டை போடும்போது மற்றவருடைய உதவி நமக்கு இருக்கும்போது தொடர்ந்து விழித்திருக்க முடியுது கஷ்டமாக இருந்தாலும் முடியும் முடிய ஆனால் அதில் நம்ம பிரயாசம் இருக்குது இல்லைன்னா நடக்காது லூக்கா இருபத்தி ஒன்று பாருங்கள் லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலு இதுவும் பாருங்கள் மத்தியில் எப்படி இங்கே மார்க்கில் விடப்பட்டது மத்தியில் எப்படி வந்ததோ அதே போல் நம்முடைய இதே பகுதியில் லூக்காவில் சில வேறு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த நம்முடைய பகுதியில் வெளித்திருங்க தூங்காதீங்கன்னு மட்டும் வந்துருச்சு லூக்கா இருபத்தி ஒன்றில் அதனுடைய கொஞ்சம் ஆவிக்குரிய அர்த்தமே விவரிக்கப்படுது பாருங்க லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலில் இதே போதனை தான் அங்கே இப்படி வருது லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலு உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் வாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் ஜாக்கிரதையா இருங்கன்றார் ஏன் உங்கள் இருதயம் வந்து சில காரியங்கள்னால வாரப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு பாரப்பட்டாங்க ஆக்சுவலாக அந்த மீனிங் வந்து உங்கள் மேலே ஒருத்தர் லோடு ஏற்றுனாங்கன்னா நடக்கிறதே கஷ்டமாயிடும்ல கொஞ்சம் அப்படியே அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வெயிட் டவுன் அல்லது அது ஒரு மென்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மென்டலி வெயிட் டவுன்னா அப்படியே யோசிக்க முடியல அப்படியே ஒரு மாதிரி ஒரு வெயிட்டு மனதில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அல்லது இன்னொரு உதாரணம் வேணும்னா குடி போதை எடுத்துக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா அங்கே ஒரு வார்த்தையை வருது வெறினாலும்னு வருது பாருங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் சில மொழிபெயர்ப்பில் மதுபான வெறினாலும்னு வருது மதுபான வெறினாலும் சில மொழிபெயர்ப்பு அப்படி எப்படி சொல்லுதுன்னா ஊதாரித்தனத்தினாலும் மதுபான வெறியினாலும் வாழ்க்கைக்குரிய கவலைகளினாலும் அப்போ ஒரு விதமாக அதை நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்படி சொல்கிறேன் சிலருக்கு எப்படி ஆயிடுதுன்னா அவங்க மனது வந்து அப்படியே வாரப்பட்டு கிட்டத்தட்ட அந்த இந்த குடிக்கிறவங்க வந்து குடித்து அந்த குடி போதல் அப்படியே டல்லாகிடுவாங்க மைண்டு அப்படியே ஆயிடும் பாருங்கள் அந்த மாதிரி ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய விதத்தில் ஒரு விதமான ஒரு மயக்கத்தில் போயிடுறாங்க ஜனங்கள் ஏன் பல காரணங்கள் நிமித்தமாய் பெருந்திண்டினாலும் பெருந்திண்டினாலும்னா உங்கள்கிட்ட நிறையா இருக்குது வா வாழ்க்கையில் இந்த ஒரு ஆளுக்கு நிறையா இருக்குது நிறையா இருக்கிறதுனால அதனாலேயே திருப்தி அடையணும்னு அதை ஓவராக போய் அடைய பார்க்குறாங்க ஓவராக சாப்பிட்றது ஓவராக உலகத்தின் வாழ்க்கையின் இன்பங்களை அனுபவிக்க பார்க்கறது ஓ ஓவர அளவுக்கு மிஞ்சி செல்ஃப் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது பாருங்கள் ஓவர அதில் போய் அதனால அவங்களே திருப்தி படிக்க அதாவது யோசித்து பாருங்கள் ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு நிறையா இருக்குன்னு வச்சுப்போம் சிலர் வந்து அதை வந்து எப்படி கையாளணும்னு தெரியாமல் என்ன பண்ணுறது போய்ட்டு அதுலேயே திருப்தி அடைய பார்க்குறது அது ஓவராக பண்ணி பண்ணி அதுவே அவங்கள அப்படியே டல்லாக ஸ்பிரிச்சுவலி டல்லாக்கிடுது ஆவிக்குரிய ரீதியில் அப்படியே ஒரு மயக்கமான ஒரு நிலையில் ஆயிடுறாங்க அதனாலே என்ன ஆகிடுது கரெக்டாக வசனத்தை வாசி முடியல ஜபிகம் முடியல ஆவிக்குரிய காரியங்களை கரெக்டாக கவனிக்க முடியல அது ஒரு டைப்பால் இன்னொரு டைப்பால் சொல்கிறேன் இன்னொரு டைப்பால் சொல்கிறேன் இது எப்படிப்பட்ட ஆளுன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு ஓவராக இல்லை எந்தாலும் மாதிரி கிடையாது வேகப்பட்ட பிரச்சனை இப்படி திரும்பினா பிரச்சனை அப்படி திரும்பினா பிரச்சனை ஓவராக கவலைப்பட்டு கவலையின் ஒரு மாய் போயிடுறாங்க கவலை ஓவராகி அவங்கள மைண்டை டல் பண்ணி ஆவிக்குரிய விதத்தில் டல்லாக்கி மனதெல்லாம் கவலை மனதெல்லாம் பாரம் இப்போ சர்ச்சைக்கு போக முடியல பைபிளை வாசிக்க முடியல ஜோம் பண்ண முடியல துதிக்க முடியல அப்படியே பாரப்பட்டு அவங்களும் இந்த ஆவிக்குரிய ஒரு குடி மாதிரி அப்படியே அல்ல கவனிங்க இப்படியும் கெட்டு போகலாம் அப்படியும் கெட்டு போகலாம் இதை பார்த்துட்டு சிலர் சொல்கிறது அதனால்தான் ஓவராக இருக்கக்கூடாது கம்மியாக இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அது கிடையாது கருத்து சில இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனா ஓவராகவும் இருக்கக்கூடாது எப்படி கம்மியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அதுன்னு அது கரெக்டாக இருக்கணும் அது கிடையாது ஓவராக தான் கொடுக்குறாரு தேவன் பாயிண்ட் என்னன்னா வாழ்க்கை எப்படி வேணால் கெட்டு போகலாம் வாழ்க்கை எப்படி வேணால் கெட்டு போகலாம் நிறையா இருக்கிறதுனாலையும் கெட்டு போகலாம் ஒன்று இல்லாதனாலையும் கெட்டு போகலாம் கெட்டு போகிறதுக்கு பல வழிகள் உண்டு மயக்க ஒரு நிலைக்குள்ளே போகிறதுக்கு பல வழிகள் உண்டு ஆவிக்குரிய ரீதியில் அப்படியே டல்லாகிறதுக்கு பல சோதனைகள் ஈர்ப்புகள் உண்டு உலக இன்பம் ஒரு பக்கம் இழு இழுக்குது இன்னொரு பக்கம் கவலையே நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அலர்ட்டாக இருக்கணும்னா இதை 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 ஃபைட் பண்ணும் பாருங்க இந்த ஓவர அந்த உலக இன்பத்தில் நம்மளை நம்மையே நாம் திருப்திப்படுத்திக்கிறத கரெக்ட் கரெக்டாக அதை எந்த அளவில் நம்ம இது பண்ணணுமோ அதை பண்ணோம் எந்த விதத்தில் பண்ணுமோ பண்ணும் தேவனை இன்பங்களை கொடுக்குறார் ஆனால் அதனால ஆவிக்குரிய மயக்கம் வந்துடக்கூடாது கவலை நம்மளை பாரப்படுத்துறதுக்கு விட கூடாது உங்களை கவலையே அழிச்சுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க ஜாக்கிரதை கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா அதை ஃபைட் பண்ணுங்க ஏசுவன் நாமத்தில் நான் நான் இந்த கவலையை அகற்றுகிறேன்னு சொல்லுங்கள் இயேசுவை நான் நம்புகிறேன் ஏசுவ எனக்கு நல்லதை செய்வார் நான் கவலைப்படுறதுக்கு அவசியமே கிடையாது இந்த ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் தான் எனக்கு பரம பிதாவாய் இருக்கிறார் இத்தனை மிருக ஜீவன்களை போஷிக்கிற தேவன் என்னையும் போஷிப்பார் அதை ஃபைட் பண்ணுங்க அதை சும்மா விட்டீங்கன்னா அதுவே பாருங்கள் ஆளோர் தப்பான திசையில் கொண்டு போயிடும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க எவ்வளோ காரியங்கள் நம்மளை தப்பான திசையில் இழுக்க பார்க்குது தொடர்ந்து நாம் ஃபைட் பண்ணி கத்தோடைய கிருபை நல்ல வசனத்தோடு ஆவிக்குரிய ரீதியில் அலர்ட்டாக இருக்கணும் அந்த ஆவிக்குரிய குடி போதையில் போயிடக்கூடாது சரி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் நான் விட்டுறேன் ரெண்டாவது ரெண்டாவது அர்த்தம் இதை வீட்டில் போய் நீங்கள் ஒன்று திசல் நினைக்கிறேன் அஞ்சு ஒன்றுலேருந்து எட்டு பா வாசிங்க இன்னும் கொஞ்சம் அதில் போகிறோம் பட் இப்போதைக்கு இன்னும் ரெண்டாவது அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் எப்போவுமே விழித்துருங்கன்னா என்னங்க அர்த்தம் ஒன்று வந்து ஆவிக்குரிய ரீதியில் அலர்ட்டாக இருங்க ஆவிக்குரிய ரீதியில் விழித்துருந்து அலர்ட்டாக இருங்க ரெண்டாவது அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் எப்போவுமே விழித்திருங்கன்னு சொல்கிறாரு இந்த கான்டெக்ட்டில் என்ன அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் இன்னொரு இன்னொரு அர்த்தத்தையும் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் என்ன சொல்ல இயேசு எப்போவுமே விழித்துருங்கண்ணா எப்போதுமே உனக்கு கொடுத்த வேலையை செய் உனக்கு கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டுரு எப்போவுமே உனக்கு கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டுருக்கு நான் எப்போ வரேன்னு உனக்கு தெரியாது ஆகவே எப்போவுமே விழித்துரு அப்படின்னா எப்போவுமே உனக்கு கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டுரு அவ்வளோதான் ஏன் அப்படி சொல்கிறனா அந்த வாட்ச்மேன்ட்ட பார்த்து அவர் விழித்துரு அப்படின்னு சொல்கிறப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு நைட் வாட்ச்மேனுடைய வேலையே என்னது முழிச்சிருப்பது அதானங்க ஒரு நைட் வாட்ச்மேனுடைய என்னது முழிச்சிருப்பது நைட் வாட்ச் போங்க ஒரு நீங்கள் கம்பெனிக்கு போகிறீங்க வேலை தராங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க இந்தா இதான் உன்னுடைய முதல் பொறுப்பு ரெண்டாவது பொறுப்பு அப்படின்றாங்க அப்போ நைட் வாட்ச்மேனுக்கு என்னென்னு கொடுப்பாங்க இந்தா உனக்கு முதல் பொறுப்பு கம்பெனியுடைய அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணுன்னு சொல்லுவாங்களா ரெண்டாவது எம்ப்ளாயிஸை ஹயர் பண்ணு ஃபயர் பண்ணு அப்படியே சொல்லுவாங்க கிடையாது நைட் வாட்ச்மேனுக்கு முதல் பொறுப்பு வந்து தூங்காதே விழித்தெரு அவர் வேலையை தான் ரெண்டாவது அலர்ட்டர் ரவுண்ட்ஸ் போயிக்கிட்டு இரு அவர் வேலையாக தான் அவருக்கு சம்பளமே எதுக்கு நைட்டில் முழிச்சு இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் அவர் அதை செய்யும்போது முழிச்சிருந்து அலர்ட்டாக இருக்கிறப்ப அவர் என்ன செய்கிறார் அவருடைய வேலையை செய்கிறார் அவருடைய கடமையை செய்கிறார் அதற்காக தான் சம்பளம் வாங்குகிறார் என்ன சொல்ல வரேன் இந்த பகுதியில் இயேசு வந்து விழித்திருங்கள்னு சொல்கிறப்ப கான்டெக்ஸ்டில் எப்படி புரிஞ்சுக்கணும் அதை கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டே ஏறு கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டே ஏறி உனக்கு எந்த வேலை கொடுக்கப்பட்டதோ அதை செஞ்சுக்கிட்டுரு எப்போவுமே அதில் உண்மையாய் ஏறு நான் வர வரைக்கும் நான் எப்போ வரேன்னு ஒன்று தெரியாது எப்போவுமே நான் கொடுத்த வேலையில் மும்முரமாய் ஏறு அவ்வளோதான் ரொம்ப முக்கியமான அர்த்தம் பாருங்கள் இது ரொம்ப இது எப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கணும் பாருங்கள் நம்ம எல்லாருமே இந்த ஓமையில் காவல் காக்கிறவர்கள் தான் வாட்ச்மேன் தான் இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறார் கொடுத்த வேலை உனக்கு கொடுத்த வேலையை உனக்கு நான் வச்சுருக்கிற அழைப்பை நீ நிறைவேற்று உனக்கு நான் என்ன வேலை கொடுத்துருக்கேன்ல அதை இரு உண்மையாக இரு தொடர்ந்து நான் வர வரைக்கும் நான் எப்போ வரவுன்னு தெரியாது ஆகவே அந்த வேலையில் மும்மரமாக இரு வேலையை விட்டுறாத சிலர் வந்து இயேசு வரான்ட்டு வேலையை விட்டுட்டு நான் ஏதோ வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க என்ன அதுவாக கொடுத்த வேலை கிடையாது வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் வானத்தின் அடையாளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறது வந்து கிடையாது கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டுரு இந்த மாதிரி சிலர் வேலையை விட்டு வருகை சீக்கிரத்தில் வரப்போகுதுன்னு வேலையை விட்டவங்க இருக்கிறாங்க பைபிளில் இருக்கிறாங்க ரெண்டு தெசலோனிக்கர் மூணாம் அதிகாரத்தில் அப்படிப்பட்டவர்கள் இருக்காங்க பவுல் அதை கண்டிக்கிறாரு ரெண்டு திசலோனி ஒன்று திசலோ நிற்கிறேன் சரி ரெண்டு திசலோ நிற்கிறேன் சரி ரெண்டாம் வருகை தான் அது மெயின் சப்ஜெக்டே அங்கே பார்த்தீங்கன்னா ஏசு வரான்றதை மனதில் வைத்து நாம் எப்படி வாழுவது அதில் ஒரு காரியத்தை கண்டிக்கிறார் ரெண்டுத்த சொல்ல நினைக்கிற மூணாம் அதிகாரத்தில் வேலை செய்யாமல் சிலர் சாப்பிட பார்க்குறாங்க கேட்டால் ஏசுதா சீக்கிரத்தில் வரப்போகிறாரு ஒருவரை வந்து வந்துட்டாரா அந்த நாள் வந்துருச்சோன்னெலாம் நினச்சிக்கிட்டு வேலையை விட்டவங்க இருக்கிறாங்க கண்டிக்கிறார் அந்த பவுல் கிடையாது அது வழி கிடையாது அது கிறிஸ்தவ வழி கிடையாது அப்படின்றாரு கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் கிறிஸ்தவ போதுன்னு பாருங்கள் ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை பார்த்தேன் பாருங்கள் இது இது நடந்ததுன்னு சொல்கிறாங்க அதாவது கொலோனியல் நியூ இங்கிலாந்து கொலோனியல் நியூ நியூ இங்கிலாண்ட்னா அமெரிக்கா ஒரு நாடாகிறதுக்கு முன்னால் பிரிட்ட யூகே இருந்து அங்கே போனாங்க இல்லையா போய் அங்கே செட்டில் பண்ண தொடங்கினாங்க அப்போ நியூ இங்கிலாண்டுன்ற ஒரு மாநிலம் அது ஏற்பட்டுச்சு அங்கே அந்த சட்டசபை கொலோனியல் நியூ அந்த அந்த இடத்தினுடைய ஒரு சட்டசபையில் ஒரு நாள் வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அந்த எம்எல்ஏ மாதிரி அங்கே அவங்க கூடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சட்டசபையில் வேலை மும்முற செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டுகளில் நான் சொல்றது அல்லது அதுக்கு முன்னாலேயே ஸோ அப்போல்லாம் வந்து பகல் வெளிச்சத்தில் தான் வேலை செய்வாங்க கரண்ட்லாம் ஒன்றும் இல்லை வேலை மும்முரமாக போய்ட்டு இருக்கு பட்ட பகலில் திடீர்னு இருட்டாயிடுச்சாம் இருட்டானோடனே அங்கே நிறைய பேர் வந்து கிறிஸ்தவர்கள் ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க வானத்தில் அடையாளம் சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியை இருக்கும் ஒரு கொஞ்சம் நிறைய நேரம் அப்படி ஆனதுனால அவங்க அந்த சபாநாயகரை பார்த்து ஸ்பீக்கரை பார்த்து சொன்னாங்களாம் நம்ம அட்ஜென்ட் பண்ணிடலாம் போயிடலாம் இன்னத்த வேலை ஏசு போல இருக்குது போயிடலாம் அப்படின்னு சொன்னப்போ எல்லாம் இப்போ போகிறதுக்கு ரெடி அவர் இருக்கிறப்போ ஒரு ஆள் மட்டும் எம்எல்ஏ இருக்கிறப்போ ஒரு 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 உறுப்பினர் மட்டும் அவர் எழுப்பி சொன்னாரான் சபாநாயகர்கிட்ட தயவுசெய்து கேளுங்க நான் சொல்கிறத உலகம் முடியுதுன்னு நாம் வேலையை விட்டுட்டு போனால் ஒரு வேலை முடியலைன்னா உலகமே நம்மளை பார்த்து சிரிக்கும் அடுத்த பக்கம் உண்மையிலே உலகம் முடியுதுண்ணா ஏசு வராருண்ணா நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வேலையில் நாம் அவர் இருக்கணுன்றதான் விரும்புகிறார் ஆகவே தயவு செய்து கேண்டில்லாம் கொண்டு வர சொல்லுங்கள் நம்ம மும்முரமாக வேலையை செய்யலாம் அவர் வர்றப்போ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம்னு சொன்னாராம் என்னங்க அதுதாங்க கிறிஸ்தவ அப்ரோச் முடியுதுன்னு நினச்சி வேலையை விட்டுட்டு போனால் உலகமே சிரிக்கும் முடியலன்னா ஆனால் ஆக்சுவலாக முடியுதுண்ணா ஆக்சுவலாக இயேசுவே வராருண்ணா எது பெஸ்ட்டு கொடுத்த வேலையை விட்டுட்டு போய் வானத்தை பார்க்குறேன்னு சொல்கிறது பெஸ்ட்டா அல்லது வேலையில் அவர் கொடுத்த வேலையில் உண்மையாய் கடைசி வரைக்கும் அவருக்காக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்கிறது பெட்டராக எதுங்க பெட்டர் நீங்களே யோசித்து பாருங்க அவர் தூதர் அனுப்பி உங்களை சேர்த்துக்கொள்வாருங்க அதை பற்றி நீங்கள் வரி பண்ண தேவை ஒருத்தர் கேட்டாங்க ஒருவேளை நம்ம தூங்கிட்டு இருந்தால் என்னங்க நடக்கும் அவர் தூதர் அனுப்பி சேர்த்து கொள்வார் இருபத்தி ஏழாம் மாதம் யாருக்குமே பார்த்துட்டு அதை பற்றி மாரி பண்ணாங்க நாம் மனசில் எதிர்க்கணும் அவர் கொடுத்த வேலையை கொடுத்த அசைன்மெண்ட்டை எனக்கு இருக்கிற அழைப்பை நான் நிறைவேற்றணும் எவ்வளோ கொடுத்துருக்குறாருல்லங்க ஏ நாங்கள் எவ்வளோ வசனத்தில் எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும்னு சொல்லியிருக்கிறாரு எப்படி குடும்பத்தை நடத்தணும் எப்படி வேலையை செய்யணும் எப்படி ஊழியத்தை செய்யணும் எப்படி ராஜ்யத்தின் காரியங்களை கவனிக்கணும் அப்புறம் கொடுத்த வேலை செய்கிறதுனா தாங்க எவ்வளோ இருக்குது அதில் ஒரு ஒட்டுமொத்த வாழ்க்கையே அதில் இருக்குது ஒரு விதமாக வாழ விரும்புகிறார் எவ்வளோ சொல்லியிருக்கிறாருங்க பொதுவான உதவ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாரு இப்படி வா இப்படி வாழாத அப்படி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை சுவிசேஷத்தை போய் உலகம் எங்கும் பிரசங்கி சகல ஜாதிகளுக்கும் கொண்டு போ பிரசங்கின்றாரு அப்போ பிரசங்கிக்கிறது நம்ம வேலை பிரசங்கியார்களை சப்போர்ட் பண்ணுறதும் நம்ம வேலை எவ்வளோ வேலைகள் இருக்குது செய்யணும்னு பார்த்தா அவர் எவ்வளோ கொடுத்துருக்குறாரு அது மட்டும் இல்லை நமக்குன்னு தனிப்பட்ட ஒரு வேலையும் கொடுத்துருக்குறார் தனிப்பட்ட அழைப்பு இருக்குல்ல எனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது அப்போது உங்கள் நோக்கம் என்ன நிறைஞ்சிருக்கிறீங்களா நீங்கள் அதில் மும்முரமாக இருக்கிறீங்களா அதை ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு இயேசுக்காக நீங்கள் உழைக்கிறீங்களா காரியங்களை செய்கிறீங்களா அவர் கொடுத்த வேலையை உண்மையாக செய்து வர இருக்க பார்க்குறீங்களா அவருக்காக ஒவ்வொரு நாளும் வாழ்கிறீங்களா அதுதாங்க எப்போவுமே ஆயத்தமாக இருப்பது அதுதான் எப்போவுமே ஆயத்தமாக இருப்பது வானத்தை பார்க்குறேன்ட்டு போய் அது ஆயத்தமாக இருப்பது கிடையாது அல்லது கடைசி கால அடையாளத்தில் நான் எக்ஸ்பர்ட் ஆகிடுறேன்ப்பா வா நியூஸ் எல்லாம் பார்த்து படிச்சு நியூஸில் எக்ஸ்பர்ட் ஆகி இதை கரைச்சி கொடு அது எப்போவுமே ஆயத்தமாக இருக்கிறது கிடையாது அவர் என்ன விரும்புகிறார் உனக்கு நான் சொன்னதை இரு தொடர்ந்து இரு ஏன்னா நான் எப்போ வரேன்னு தெரியாது எப்போ வந்தாலும் நீ உன்னுடைய அழைப்பை நிறைவேற்றி கொண்டு இருக்க வேண்டும் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த முக்கிய வேலைகளை நீனு செய்து வர வேண்டும் ஒட்டுமொத்த வாழ்க்கையே வேறு விதமாக நம்ம வாழ்வோம் இப்படி எடுத்துக்கிட்டோம் ஆனால் நான் கேட்குறேன் நீங்கள் தேவன் உங்களை அழைச்ச அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இருக்கிற அந்த குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறேன் அந்த விதத்தில் ஆயத்தமாக இருக்கிறீங்களா அது தாங்க எப்போவுமே வெளித்திருப்பது ஆரம்பத்தில் கேட்ட கேள்வியை கேட்குறேன் திரும்ப அடுத்த மாதமே இயேசு திரும்ப வர்றதுக்கு உண்மையிலே வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் உண்மையிலே நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எண்ணத்தை மாற்றுவீங்க அதை மாற்ற தொடங்குங்க ஏன்னா உண்மையிலே வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக வருவார்னு சொல்ல வரல நிச்சயமாக வரமாட்டாருன்னு சொல்ல முடியாது பாயிண்ட்டே என்ன எப்போ வேணால் வரலாம் ஆகவே அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழுவது தான் ஒரு மேன்மையான ஒரு ஆயத்தம் ஒரு வாழ்க்கை எல்லோரும் எழுந்து நிற்போம் ஸ்தோத்திரைப்போம் தேவனை ஸ்தோத்திரைப்போம் என்ன மாதிரி நம்மளுக்கு போதிக்கிறார் பாருங்க எவ்வளோ விதமான மோட்டிவேஷனை தராக இருப்பாருங்க எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்கிறார் தேவன் சில நேரத்தில் நம்மளை விட ப்ராக்டிக்கலாக இருக்கிறார் நாம் சக்சீட் ஆகணும் வெ வெற்றி சிறக்கணுன்றதை விரும்புகிறார் எப்படியோ தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும்னு விரும்புகிறார் ஸ்தோத்திர மாண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம் எப்பொழுதும் விழித்திருக்க கிருபை செய்யும் ஆவிக்குரிய ரீதியில் அலர்ட்டாக இருக்க தேவனுக்கு ஏற்ற காரியங்களுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்கள் மேலே கவனமாக இருக்க அதை முதலாவது தேட கிருப்பை செய்யும் அது மட்டும் இல்லை இந்த நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பை கொடுத்த அந்த வேலையை நிறைவேற்ற செய்யும் ஆண்டவரே வரேன் ஒருவேளை இங்கே சிலருக்கு அது என்னனே நான் அவர்களுக்காக நான் விசேஷமாக ஜபிக்கிறேன் ஏன் இந்த பூமியில் நான் இருக்கிறேனே தெரிலனா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் நோக்கமே அவர்களுக்கு தெரியாமல் இருக்குதுன்னா அவர்களுக்காக நான் விசேஷமாக ஜபிக்கிறேன் நீரே உண்மையே மோலாவ அவர்களுக்கு வெளிப்படுத்தி மூட ஒரு உறவை ஏற்படுத்தி தந்து அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுவீராக ஒவ்வொரு நபருக்கும் விசேஷித்த நோக்கத்தை அழைப்பை வைத்திருக்கிறீர் மேன்மையான அழைப்பை வைத்திருக்கிறீர் அவர்கள் சில காரியங்களை செய்யணுன்றதை விரும்புகிறீர் ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்யணுன்றதை விரும்புகிறீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் போக வேண்டிய அந்த பாதையில் ஆண்டவரே தொடர்ந்து சத்தியத்துக்குள்ளாக வளரச் செய்யும் ஸ்தோத்தரிக்கிறோம் எப்போ வண்ண நீர் வந்தால் எப்போ வந்தாலும் நாங்கள் எப்போவுமே உண்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்களாய் எங்களை ஆக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய வருகையை கண்டு பயப்படுகிற ஒரு மனப்பான்மை வேண்டாம் எப்போ வந்தாலும் முடிய வருகை பார்த்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக எங்களை வையுமாண்டவரே எப்படிப்பட்ட விதத்தில் வாழச் செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தான் வருகிறீர் எங்களை உம்மிடத்தில் சேர்த்து கொள்ள வருகிறீர் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய நாமத்தை மய்மைப்படுத்துகிறோம் தொடர்ந்துபடி ஜான ஆசீர்வதிப்பீராக இப்போ சந்திக்கிற அந்த தேவை அவர்கள் மேற்கொள்ளும்படி உதவுவீராக அவர்கள் ஏற்ற ஞானத்தையும் வலத்தையும் கிருவையும் எல்லாத்தையும் நீரே அருள் வீராக படிப்படியாக வழி நடத்தும் ஆசீர்வதியும் எல்லா துதி கணம் செலுத்துகிறோம் இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் என்னுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிஸ்தாபியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்